காலடியில்லவதரித்த கருணை பெருங்கடலே, காலடியில்லவதரித்த கருணை பெருங்கடலே, நின் காலடியே தஞ்சமென்று காலம் கழிக்கலானேன், காலபயம் தீர்த்து காலபயம் தீர்த்து கடிகியே வந்து எந்தன் காலடி ஓயும் முன்னே நின் காலடி சேர்ப்பிப்பாயே. காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். காஞ்சி காருண்யமூர்த்தியே காண வேண்டும். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். உத்தமர்கள் வணங்கும் குருபீடம், சித்தர்கள் போற்றும் குருபீடம், உத்தமர்கள் வணங்கும் குருபீடம், சித்தர்கள் போற்றும் குருபீடம், கற்றவர்கள் கூடும் குருபீடம், காமகோடி ஜகத்குரு பீடம், கற்றவர்கள் கூடும் குருபீடம், யாவரும் வணங்கும் குருபீடம், யாவரும் வணங்கும் குருபீடம், கவலைகள் போக்கும் குருபீடம், கவலைகள் போக்கும் குருபீடம், காமகோடி ஜகத்குருபீடம், மடமையை போக்கும் குருபீடம், மடமையை போக்கும் குருபீடம், திடமான ஞானம் அருபீடம், திடமான ஞானம் அருபீடம், நடமாடும் தெய்வமா குருபீடம், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி சங்கர, காமகோடி சங்கர காமகோடி சங்கர காமகோடி சங்கர.
जगद्गुरु चंद्रशेखरेन्द्र सरस्वती सद्गुरु महाराज की जय। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां जय जय शंकर हर हर शंकर। इन्रय नाल मिगवं पुनितमान नाल आन्मीक वाल्के नुरुयल युडुपत्तु रुप्पवर्हलुक्कु यल्लां इन्रय नाल मिगवं कुंदाडत्त हुंद नन्नाल गुरु पूर्णिमयान इंद नालिल उलगे आंमी पेरुियाी कामकोटि पीठत्तिल चातुर्मास्य व्रतत्तिन तुवक्कमान व्यास पूजै इनिदे तुवंगिकोंडिरुक्किरदु। कालुं इडमेंगुं नीक्कमर निरैंद परंपरुळै पामरर्क्कुं काट्टल वेंडि कण्णुतर्क्कडवुळ् कालटियिले अवतरित्तान् तन् कालटियिन् पेरुळियाल् பேரிருளை நீக்கிய அந்த அவதாரம் புவியெங்கும் சுற்றி இறுதியில் கச்சி மூதூர் என்றும் கல்வியில் கரையிலா காஞ்சிமாநகர் என்றும் வழங்கக்கூடிய காஞ்சிமாநகரிலே சர்வஜ்ஞ பீடம் ஏறி காஞ்சி காமகோட்டி பீடத்தை அமைத்து அதன் பின்னே தன்னிலை போந்தார் என்பது வரலாறு கூறும் உண்மை. அப்படி அன்னாரின் திருக்கரங்களால் துவங்கப் பெற்ற இந்த காஞ்சி காமகோட்டி பீடமானது இற்றை நாள் வரையில் எண்ணற்ற அருளாளர்களின் இருப்பிடமாக உலக ஆன்மீக துறையின் ஒரு ஒப்பற்ற கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையில்லை. வாழையடி வாழையைப் போல இன்று வரை திகழ்ந்து வரும் ஆச்சாரிய பரம்பரை ஞான பேருளியை நல்கிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒப்புவியர்வற்ற இந்த பீடத்திலே இப்பொழுது சாதுர்மாசிய விரதத்தின் துவக்கமான வியாச பூஜை இதோ இங்கே நம் கண்ணெதிரே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ என்று வியாசரை போற்றுவதுண்டு. சாட்சாத் பகவானான மகாவிஷ்ணுவே எந்த வடிவிலே வேதங்களை நான்காக பகுத்துத் தருகிறாரோ அந்த வடிவிற்குத்தான் வியாசர் என்று பெயர். இந்த சதுரயுகத்திலே கிருஷ்ணத்வைபாயனராக அவதரித்த அந்த பரம்பொருள் வியாசராக இருந்து வேதங்களை நான்காக பகுத்து வேத நெறிகளையும் வகுத்துக் கொடுத்து மகாபாரதம் என்கின்ற ஒரு ஞான தீபத்தையும் ஏற்றி அருள்ந்திருக்கிறது. அந்த குருவின் நினைவாக அந்த குருவை போற்றி நாமும் நம்முடைய ஞான வாழ்க்கையிலே பயணத்தின் சீர்மையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த வியாச பூஜையை மேற்கொள்வதற்காகத்தான் இன்று இங்கு காமகோட்டி பீடத்தில் இந்த பூஜையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காமகோட்டி என்னும் சொல்லிற்கே தர்ம அர்த்த காம மோக்ஷ என்று நான்கு வித புருஷார்த்தங்களில் காமத்திற்கு பிறகு வரும் மோக்ஷத்தில் அதாவது காமத்தின் கோட்டியிலே திகழும் மோட்சத்தை குறிப்பதாகத்தான் காமக்கோட்டிக்கு பொருள் கூறுவதுண்டு. அப்படி மோட்சத்திற்கே உறைவிடமாக முக்திக்கே நிகழ்விடமாக திகழ்கின்ற இந்த காமகோட்டி பீடத்திலே நிகழ்கின்ற இந்த பூஜையானது மிகவும் சிறப்பான ஒன்று. வேத மார்க்கத்தை அனுசரிக்கும் சந்நியாசிகளும் மற்றைய கிரகஸ்தர்களும் கூட சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்வதுண்டு.
அத்தகையதோர் விரதம் இந்த காமகோட்டி பீடத்தில் மோட்சத்திற்கே உறைவிடமாக திகழும் இந்த பீடத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான செய்தி. சாதுர்மாசியம் என்ற சொல்லிற்கு 4 மாதங்கள் என்று பொருள் உண்டு. அப்பேற்பட்ட இந்த விரதமானது ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்று ஆரம்பித்து கார்த்திகை சுக்ல துவாதசி என்று இந்த விரதத்தை முடிப்பது வழக்கம். சந்நியாசிகளுக்கோ இது ஆஷாட மாதத்திய பூர்ணிமை என்று துவங்குகிறது. துறவு வாழ்க்கை என்பது மிகவும் தூய்மையான வாழ்க்கை. காஷாய தண்ட மாத்திரேன யதி பூஜ்யோ ந சம்சய என்று நம்முடைய சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. ஒருவர் வெறும் காவி உடையும் தண்டமும் மட்டும் கொண்டிருந்தாலே அவர் பூஜிக்கத் தகுந்தவர் என்பது இதன் பொருளாகும். ஆகவே மெய்த்தவ வேடம் காணில் மெய்ப்பொருளை கண்டேனே என்று மெய்ப்பொருள் நாயனார் புராணம் கூறுவதைப் போல காவி உடையும் தண்டமும் கொண்டாலே ஒருவர் துறவியராகி எல்லோரும் பூஜிக்கத் தகுந்த நிலையிலே இருப்பர் என்றால் உலகு துறவியிற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த ஸ்ரீமத் சங்கர பகவத்பாதரின் வழிவந்த இந்த காமகோட்டி பீட்டத்தில் விற்றிருந்து அருட்செங்கோலோச்சிக் கொண்டிருக்கும் இந்த ஆச்சாரிய பரம்பரையினர் மேற்கொண்ட இந்த துறவு வாழ்க்கையை என்னென்று சொல்வது? அப்பேற்பட்ட மிகுந்த ஒப்புயர்வற்ற இந்த துறவு வாழ்க்கையின் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள் என்பதனால்தான் இப்படி ஒரு பூஜை இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹேமாத்ரி முதலான பல தர்மசாஸ்திர கிரந்தங்களிலும் பவிஷ்ய புராணத்திலும் இந்த 4 மாதங்களும், அதாவது சாதுர்மாசியம் என்று கூறப்படுகின்ற இந்த 4 மாதங்களும் பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணு யோக நித்ரையிலே வீற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாதங்களின் முடிவில், அதாவது சாதுர்மாசியம் முடிவரும் போது பகவான் தன்னுடைய யோக நித்ரையிலிருந்து எழுவார். ஆகவேதான் துறவியர் அனைவரும் நாராயணமூர்த்தியாகவே கருதப்படுவதாலேயே நாராயணமூர்த்தி துயில் கொள்ளும், யோக நித்ரை கொள்ளும், அரிதுயில் கொள்ளும் இந்த காலத்திலே அவர்கள் இங்கும் அங்கும் எங்கும் செல்லாமல் ஓரிடத்திலேயே இருந்து தம்முடைய அருட்செங்கோலை நிகழ்த்தலாம் என்று சாஸ்திர விதியானது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த சாதுர்மாசிய விரதம் துவங்குகின்ற நாள் சயன ஏகாதசி என்றும் இது முடிகின்ற கடைசி துவாதசி பிரபோத துவாதசி என்றும் சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்திலே வரும் இந்த துவாதசி பிரபோதோத்சவத்தோடு கூடியது. இப்படிப்பட்ட விரதத்தை கிரகஸ்தர்களும் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி. ஆனால் நாம் இப்பொழுது காண்பது துறவியர் மட்டுமே அனுஷ்டித்து வரும் இத்தகைய ஒப்புயர்வற்ற விரதம். இந்த சாதுர்மாசிய விரதத்திலே முதல் மாதத்தப்போது காய்கறிகளையும், 2வது மாதம் தயிரையும், 3வது மாதம் பாலையும், 4வது மாதம் திதளம், அதாவது 2 பகுதிகளை கொண்ட பருப்பு வகைகளையும் விலக்க வேண்டும். இது எல்லோருக்குமான பொது விதிதான். இதை தவிர குறிப்பிட்ட பயன்களை கோருபவர்களுக்கு சில பொருட்களை விட வேண்டும் என்று சாஸ்திர விதியிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் குரு பூர்ணிமை. குரு என்னும் தத்துவத்திற்கு மிக ஒப்புயர்வற்ற இடம் நம்முடைய ஆன்மீக துறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. குகாரஸ்து அந்தகாரஸ்யாத் ருகாரஹ தன் நிரோத கிருத்து அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே என்று குருகீதை குரு என்னும் சொல்லிற்கு வழங்குகின்ற விளக்கம். கு என்றால் இருள் என்று பொருள். ரு என்றால் அதனை நீக்குபவர் என்று பொருள். இப்படி இருளை நீக்கி ஞான பேரொளியினை வழங்குவதனால்தான் குரு என்று பெயர் பெற்றதாக நம்முடைய சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் நம்முடைய தர்மத்திலே குரு தத்துவத்திற்கு மிகவும் உயர்ந்ததொரு இடத்தை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சிறப்பான இடத்தினாலேதான் இந்த குரு பூர்ணிமை நாளிலே அவர்களுடைய நமஸ்காரமும் அவர்கள் வழங்குகின்ற ஆசீர்வாதமும் எண்ணற்ற பலன்களை நல்கும் என்பதனாலேதான் இந்த குரு பூர்ணிமையானது மிகவும் சிறப்பானதோர் இடத்தை பெற்று திகழ்கிறது. வடநாட்டினிலே தமக்கு பாடம் கற்பித்த குருமார்களையும் ஞான மார்க்கத்தை போதித்தவர்களையும் கூட இந்த குரு பூர்ணிமை நாளிலே சென்று கண்டு வணங்கி அவர்தம் ஆசீர்வாதத்தை பெறுவது மரபாக இருந்து வருகிறது. அத்தகைய ஒரு உயர்வான நன்னாளின் சிறப்பான விழாவினைத்தான் நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம்.
துறவு வாழ்க்கையானது மிகவும் தூய்மையான வாழ்க்கை. அத்தகையதோர் வாழ்க்கையிலே ஓரிடத்தில் கூட தங்க நேரக்கூடாது என்பது சாஸ்திர விதி. பற்றற்ற துறவியர்க்கு எந்த வகையிலேனும் சிறுபற்றேனும் ஏற்பட்டு ஒரே இடத்தில் தங்க வேண்டும் என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது. இதனைப் போலவே ஆஷலாயனரும் ஏகராத்திரம் வசயத் கிராமே நகரே பஞ்சராத்திரகம் வருஷாசு ஏகத்ர திஷ்டேத ஸ்தானே புண்ணிய ஜலாவிருதே என்று குறிப்பிடுகிறது. அதாவது கிராமத்தில் ஒரு ராத்திரி மட்டுமே தங்கலாம், நகரங்களில் தங்க வேண்டு இருந்தால் 5 இரவுகள் வரை தங்கலாம். ஆனால் மழைக்காலத்திலோ நல்ல புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதான ஒரே இடத்தில் தங்க வேண்டும் என்பது இதன் பொருள். சந்நியாசிகள் ஊர் ஊராய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் பிரம்ம விசாரம் செய்து தன்னுடைய நிதித்தியாசனத்தை தொடர்வதற்கு அவகாசம் கிடைக்காது. ஆகையால்தான் இந்த வருஷா காலத்திலே இந்த மழைக்காலத்திலே அவர்கள் ஒரே இடத்தில் 4 மாதம் தங்க வேண்டும் என்று சாஸ்திர விதியானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாதுர்மாசியத்திற்குத்தான் சந்நியாசிகளின் சாதுர்மாசியம் என்று கூறப்படுவது வழக்கம். வருஷா காலத்திலே, அதாவது மழை பொழுகின்ற இந்த காலத்திலே, துறவியர் தம்முடைய பொது விதியின்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தால் ஜீவகாருண்யத்தையே பிரதானமாக கொண்டிருக்கும் அந்த துறவியருக்கு புழுப்பூச்சிகள் தோன்றக்கூடிய இந்த காலமானது தர்மத்திற்கு இடையூறாக திகழலாம் என்பதனாலேயே இந்த மழைக்காலத்தின் துவக்க காலத்தில் எங்கும் செல்லாமல் ஓரிடத்திலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்காலத்திலேதான் சிறு பூச்சிகள் புழுக்கள் முதலியன உற்பத்தி செய்யும். ஆகவே அந்த காலத்திலே எங்கும் செல்லாமல் இருப்பதனால் சிறு ஜந்துவுக்கு கூட எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் என்பதனாலேயே இப்படி ஒரு சிறப்பு விதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஒரே இடத்திலே அவர்கள் தங்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆஷாட பூர்ணிமை அன்று ஸ்ரீமடத்தில் வேதக்கலைக்கும் வேதாந்த கலைக்கும் அதிபராக திகழ்கின்ற வியாச முனிவருக்காக விசேஷ பூஜைகள் நிகழும். அந்த பூஜைக்கென ஒரு மண்டபத்தை அமைத்து அதன் நடுவில் சதுரமான ஒரு மேடையை உருவாக்கி அதில் அஷ்டகோண விமானம் வெள்ளியிலான விமானத்தை வைத்து அந்த பீடத்தில் 20 முழம் நீளமுள்ள ஒரு புது வஸ்திரத்தை பரப்பி அந்த வஸ்திரத்தின் மேல் பக்தர்கள் ஸ்ரீராமநாமம் சொல்லி சொல்லி பக்தித்தேன் உருக உருக தாங்கள் சேர்த்து வைத்த முழு அக்ஷதையை குவித்து அதன் மேல் ஸ்ரீமடத்தில் தொன்று தொட்டு பழமையாக பூஜிக்கப் பெற்று வரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் விக்கிரகத்தை நடுநாயகமாக வைப்பர். அந்த கிருஷ்ண விக்கிரகத்திற்கு நம்முடைய அருளாளர் நம்முடைய பெரியவர்கள் இப்பொழுது மாலை சாற்றினார்கள். இந்த கிருஷ்ண விக்கிரகம்தான் ஸ்ரீமடத்திலே தொன்று தொட்டு பூஜிக்கப்பெற்று வருகின்ற விக்கிரகம். ஜெகத்குரும் என்று சங்கர பகவத்பாதர்களாலேயே குறிப்பிடப்பெற்ற ஜெகத்துக்கெல்லாம் குருவாக திகழ்கின்ற கிருஷ்ண பரமாத்மாதான் இன்று இந்த பூஜையின் நாயகன் என்றால் மிகையாகாது. அந்த ஸ்ரீகிருஷ்ணமூர்த்திக்குத்தான் இப்பொழுது பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத்தான் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். முனிவருள் தான் வியாசராக விளங்குவதாக ஸ்ரீ பகவானே கூறியிருப்பதால் இன்றைய பூஜையின் முக்கிய நாயகராக திகழ்பவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே தான். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தவிர இனி கூறப்போகின்ற தேவதைகள் முனிவர்கள் ஆச்சாரியர்கள் இவர்களுக்கும் தனித்தனியாக நைவேத்தியங்களுடன் பலவிதமான பூஜைகளும் நடைபெறும். இந்த தேவதைகளும் ஆச்சாரியர்களும் எலுமிச்சம் பழங்களிலே ஆவாகனம் செய்யப்பெற்று ஸ்ரீ பெரியவர்களால் பூஜிக்கப்பெறுவர்.
இத்தகையதோர் தேவதைகளின் குழாமாக வீற்றிருக்கக்கூடிய இந்த விமானம் பற்பல புண்ணியங்களுக்கும் மோட்சத்திற்கும் வாயிலாக அமையும் என்றால் அதில் அதிசயோக்தி எதுவும் இல்லைதானே. இத்தகைய விமானத்திலே வீற்றிருக்கக்கூடிய தேவதைகளும் ஆச்சாரியர்களும் யார் யார் என்று பார்த்தால், ஜகத்துக்கெல்லாம் தாயாக ஜெகன் மாதாவாக ஓம்கார வடிவமாக திகழும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி, ஜெகன் மாதாவாக திகழும் ஸ்ரீ பரமேஸ்வரி, ஞான வடிவமாக விளங்கும் ஸ்ரீ பரமேஸ்வரர், லக்ஷ்மியோடு சேர்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு, கல்விக்கு அதிபதியான ஸ்ரீ சரஸ்வதி, நான்முக கடவுளான ஸ்ரீ பிரம்மா, சுகபிரம்ம மகர்ஷி, நாரத முனிவர், க்ஷேத்ரபாலர், மேலும் அஷ்டதிக் பாலகர்கள் என்று வழங்கப்பெறுகின்ற இந்திரம், அக்னி, யமன், நிருதி, வருணம், வாயு, குபேரன், ஈசானன் எனப்பெறுகின்ற இந்த எட்டு பேரும் சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய நான்கு சிஷ்யர்களுடன் கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நான்கு வியூகமூர்த்திகளுடன் கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, சுமந்து, ஜெய்மினி, வைஷம்பாயனர், பைலர் ஆகிய கூடிய ஸ்ரீ தொடக்காச்சாரியாள் என்னும் ஐவரடங்கிய ஆச்சாரிய பரம்பரை, நம்முடைய ஆச்சாரியர்களாகிய ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகளின் குரு பஞ்சகம், அதாவது இப்பொழுது அருட்செங்கோலோச்சிக் கொண்டிருக்கிற நம்முடைய குருமார்களின் குரு, அவர்களுடைய பரமகுரு, அவர்களுடைய பரமேஷ்டி குரு, அவர்களுடைய பராபர குரு, இத்தகையதோர் ஒரு உயர்ந்த இந்த ஆச்சாரிய பரம்பரையும் தேவர்களும் வீற்றிருக்கக்கூடிய இந்த பீடத்திலே சுத்த சைதன்ய ஸ்வரூபமானது ஒரு சால கிராமத்திலே ஆவாகனம் செய்யப்படுகிறது. மேற்கண்ட விதமாக ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கும் எல்லா மூர்த்தங்களுக்கும் பூஜையிலே பிரம்ம வித்யாச்சாரியர்கள் என்று வழங்கப்பெறுகின்ற ஐந்து ஐந்து பேர் அடங்கிய ஆளுக்கு சனந்தனர், சனத் சுஜாதர், சனாதனர், சனத்குமாரர் என்னும் இந்நான்கு பேர்களும் அமைந்திருப்பர். அடுத்த பஞ்சகமானது வியாச பஞ்சகம் என்று வழங்கப்பெறும். இந்த வியாச பஞ்சகத்தின் நடுவிலே வியாசரும் இதற்கு நான்கு திக்குகளிலும் சுமந்து, ஜெய்மினி, வைஷம்பாயனர், பைலர் என்னும் வியாசருடைய சிஷ்யர்களும் அமர்ந்திருப்பர். அதற்கடுத்த பஞ்சகமாக ஸ்ரீமத் சங்கராச்சாரிய பஞ்சகமானது திகழ்கிறது. இந்த சங்கராச்சாரிய பஞ்சகத்திலே மத்தியில் எல்லா குருக்களுக்கும் ஜெகத்குருவாக திகழ்கின்ற சங்கராச்சாரிய சுவாமிகளும் அவர்களுடைய நான்கு திக்குகளிலும் பத்மபாதாச்சாரியாள், ஹஸ்தாமலகாச்சாரியாள், தோடகாச்சாரியாள், சுரேஸ்வராச்சாரியாள் என்னும் நான்வரும் அமைந்திருப்பர். அதற்கடுத்த பஞ்சகமாக திரவிட பஞ்சகம் திகழ்கிறது. இந்த திரவிட பஞ்சகத்திலே மத்தியில் திரவிடாச்சாரியாலும் அவருக்கு நான்கு திக்குகளிலும் கௌடபாதாச்சாரியாள், கோவிந்த பகவத் பாதாச்சாரியாள், சங்கேப சாரீரகாச்சாரியாள், விவரணாச்சாரியாள் என்னும் நான்வரும் அமைந்திருப்பர். இதற்கு அடுத்த பஞ்சகமாக குரு பஞ்சகம் திகழ்கிறது. இந்த குரு பஞ்சகத்திலே தற்பொழுது பூஜை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஸ்ரீ பெரியவாளின் குருவும் அவருக்கு நான்கு திக்குகளிலும் அவருடைய பரமகுரு, அவருடைய பரமேஷ்டி குரு, பராபர குரு, இதர பிரம்ம வித்யாச்சாரியர்கள், மேலும் சுகர், நாரதர் போன்ற அனைவரும் அமர்ந்து இந்த பூஜையினை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். இத்தகையதோ உன்னதமான பூஜையைத்தான் இப்பொழுது கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம்.
Ananya Shelters in Nana Nani, a paradise for senior citizens. This is a senior citizen paradise. Ellavarku enna theriya athana saurigalu inge irukke. Nana Nani engalukku romba pidichirundhathu. Inge vandu romba satisfied. Ananya's Nana Nani, 250-ku merpatta sandoshamana kudumbangal, avargalin nimmadiyana vaalkaikku urudunaiyaga canteen, gym, koil, பிரார்த்தனை கூடம், 24/7 மெடிக்கல் ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி, ஆர்ஓ வாட்டர் மற்றும் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஏசி கெஸ்ட் ரூம்ஸ், பொழுதுபோக்குக்கு விளையாட்டு அரங்குகள். உங்கள் வயதை நீங்கள் மறந்து என்றும் இளமையாக வாழலாம். அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஐ வெற்றிகரமாக முடித்து இப்போது தொண்டாமுத்தூர் தாளியூரில் இண்டிவிஜுவல் வில்லாஸ் மற்றும் அபார்ட்மெண்ட்களுடன் ஃபேஸ் 3-இன் நல்லதோர் ஆரம்பம். For contact, Ananya Shelters Private Limited, Mothi Hospital Road, Vadavalli, Coimbatore 41, Phone 0422-324-882, Matrum 242-5042, Cell 94437-77081. ಹೋಟೆಲ್ ವಂದೇ ಮಾತರಂ ಹವಾನಿಯಂತ್ರಿತ ಫ್ಯಾಮಿಲಿ ರೆಸ್ಟೋರೆಂಟ್. ನಮ್ಮಲ್ಲಿ ದಕ್ಷಿಣ ಭಾರತ ಹಾಗೂ ಉತ್ತರ ಭಾರತದ ತಂದೂರಿ, ಚೈನೀಸ್ ಹಾಗೂ ಐಸ್ ಕ್ರೀಮ್, ಚಾಟ್ಸ್, ಫಾಸ್ಟ್ ಫುಡ್ ಮತ್ತು ಲಾಡ್ಜಿಂಗ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇದ್ದು ಶುಭ ಸಮಾರಂಭಗಳಿಗೆ ಪಾರ್ಟಿ ಹಾಲ್ ದೊರೆಯುತ್ತದೆ. ಸಕಲ ಸೌಕರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿರುವ ಎಸಿ ಡಿಲಕ್ಸ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆ. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಮತ್ತು ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಇಂದೇ ಭೇಟಿ ಕೊಡಿ. ಹೋಟೆಲ್ ವಂದೇ ಮಾತರಂ ಹವಾನಿಯಂತ್ರಿತ ಫ್ಯಾಮಿಲಿ ರೆಸ್ಟೋರೆಂಟ್, ಇಸ್ಕಾನ್ ದೇವಸ್ಥಾನದ ಪಕ್ಕ, ರಾಜಾಜಿ ನಗರ, ಬೆಂಗಳೂರು. உங்கள் வருங்காலம், குடும்ப பிரச்சனைகள், திருமணம், பதவி, வாரிசு, உடல் நலம், தொழில் வளர்ச்சி, குழந்தைகள் கல்வி, முன்னேற்றம், ஜாதக ரீதியாக உள்ள சகல விதமான தோஷங்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி அறியவும் செய்தினை அகலவும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு சித்தர் பீடம், பெலாக்குப்பம், செஞ்சி ரோட், திண்டிவனம், ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம அடிகளார் அவர்களை நேரில் சந்திக்கவும் பாதபூஜை தரிசனம் போன்ற பொன்னான சந்தர்ப்பத்திற்காகவும் அணுகவும் 09345034366, 08695644322. அடிகளார் மும்பை விசிட், 22nd, 23rd and 24th July 2013, Monday, Tuesday and Wednesday. Campet, Mumbai, Rambagh, Lakshmi Narayan Line, Matunga, Mumbai 19. Sri Lakshmi Vasan Builders, flat promoters, construction of bungalows, schools and commercial complexes. Sri Lakshmi Vasan Enterprises, franchise for Berger Paints and Amma Painting Brush. Fresh at Lakshmi Vasan Supermarket, wholesale and retail, provisions, cosmetics, fruits and vegetables and franchise for Arvind Products. Pranams to Acharyas. Yes, Swaminathan. Cell 9841657654, 9444961654. உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி. சிடிஸ், புத்தகங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் கிரி. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு இந்த காமகோட்டி பீட்டமானது இன்று வரை எண்ணற்ற அருளாளர்களின் இருப்பிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்த பீட்டத்திலே வீற்றிருந்த அருளாளர்கள் தவச்செல்வர்கள். அவர்கள் பாரத பூமி எங்கும் தர்மத்தையும் வேதாந்தத்தையும் பட்டொளி வீசி பறக்கச் செய்தவர்கள். அத்தகையதோர் ஒப்புயர்வற்ற பீட்டத்திலே குருவிற்கே நாளான இந்த குரு பூர்ணிமை நாளிலே
குருக்களுக்கெல்லாம் குருவாகத்து வருகின்ற ஸ்ரீ வியாச பகவானுக்கு நிகழும் பூஜையை இப்பொழுது நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த பீடமானது எப்பொழுதும் ஆன்மீக ஒளிக்கு கலங்கரை விளக்கமாக திகழ்வது. அத்தகையதோர் ஒப்புயர்வற்ற பீடமாக திகழ்வதால் தான் கண்ணுதலோல் காலடையில் தோன்றிய பின்னர் கடைசியாக இங்கே பீடம் அமைத்து இங்கேயே தன்னலை போந்தார் என்பது வரலாறு கூறும் உண்மை. கல்வியில் கரையிலா காஞ்சி நகர் இந்த காமகோட்டி பீடத்தினாலே ஆன்மீகத்தின் எல்லையாகவே திகழ்கிறது என்றால் முக்கில்லை நிகையில்லை. அத்தகையதோர் காமகோட்டி பீடத்திலே வியாச பூஜையை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த சாதுர்மாச விரதத்திற்கு எண்ணற்ற பலன்கள் உண்டு. இதன் பலனை சொல்லில் விளக்க முடியாது. இதற்கு ஸ்ரீமத் பாகவதமே சாட்சியாக திகழ்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் மிகவும் சிறந்த ஆன்மீக நூல் என்று ஆன்மீகாந்தர்கள் அனைவரும் கொண்டாடப்படுகின்ற ஓர் மிக முக்கியமான புராணம். அத்தகைய நூலில் முதலாவது ஸ்கந்தம் ஐந்தாவது அத்தியாயத்தில் நாரதர் வியாசருக்கு தன்னை பற்றி விவரங்களை கூறுகிறார். இந்த விவரங்கள் மிக 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 முக்கியமானவை. அந்த விவரங்களை காண்போம். நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவக்ஷதாம் உச்சிஷ்ட லேபனானுமோதிதோ த்விஜைஹி சக்ருத்ஸ்ம புஞ்சே தத அபாஸ்த கில்குஷஹ ஞானம் முக்கியதமம் யத்தத் சாட்சாத் பகவதோதிதம் அன்பவோச்சன் கமிஷ்யந்தஹ கிருபையா தீனவத்சலாஹ என்று நாரதர் கூறுகிறார். இதன் பொருளாவது, நாரதர் தன்னுடைய முற்பிறப்பை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். முற்பிறப்பிலே அவர் ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக இருந்தார். அப்பொழுது மழைக்காலத்திலே அங்கே சில சந்நியாசிகள் சாதுர்மாசியத்திற்காக தங்க நேர்ந்தது. அப்பொழுது அந்த காலத்திலே சாதுர்மாசியத்திற்காக ஒரு இடத்தில் தங்கியிருந்த சந்நியாசிகளுக்கு அவருடைய தாயும் இவரும் சேர்ந்து பணிவிடை செய்து வந்தார்கள். அப்பொழுது அந்த சந்நியாசிகள் சாப்பிட்ட பாக்கியை, அதாவது அந்த குரு சிஷ்டத்தை இவரை சாப்பிட அனுமதித்ததால் இவருடைய பாபங்களெல்லாம் நசித்து போய்விட்டத தத அபாஸ்த கில்குஷஹ என்றே அவர் கூறுகிறார். 4 மாதங்கள் கழித்து அந்த சந்நியாசிகள் அந்த இடத்தை விட்டு செல்லும் போது பிரம்ம வித்தியை தனக்கு உபதேசித்து விட்டு சென்றதாகவும் அதன் பயனாலேயே அடுத்த ஜென்மத்திலே அவர் நாரதராக புறப்படுத்தார் எனவும், நாரத மகர்ஷியே சாட்சாத் தன்னுடைய வாக்கினாலே தன்னுடைய பிறப்பை பற்றி கூறுகிறார். இதன் மூலம் சாதுர்மாசிய விரதத்தின் ஒப்புயர்வற்ற தன்மை எத்தன்மையது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். சாதுர்மாசிய காலத்திலே சந்நியாசிக்கு பணிவிடை செய்து அவருடைய உச்சிஷ்டத்திலே சாப்பிட்டு வந்ததனாலேயே தன் பாவங்கள் நீங்க பெற்று அவருடைய உபதேசத்தினாலேயே நாரத மகர்ஷியாகவே ஜென்மம் எடுக்க நேரிட்டதென்றால் இந்த சாதுர்மாசிய விரதத்தின் புண்ணியத்தையும் பலனையும் என்னவென்று சொல்வது? ஆகவே நம்முடைய காமகோடி பீடத்தின் பரிவாரங்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இன்று ஒரு பொன்னாள் என்றால் நிகழும். காரணம், சாதாரண சன்னியாசிகளுக்கு இப்படி ஒரு நிலைமை என்றால் அருட்டவ செல்வர்களாக வீற்றிருக்கும் நம்முடைய காமகோடி பீடத்தின் அதிபர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு சுசூஷை செய்ய இந்த சாதுர்மாசிய காலம் நமக்கு வாய்த்திருக்கிறது என்றால் இதைவிடவும் பொற்காலம் வேறென்று உண்டோ நமக்கு? ஆகவே இந்த பொற்காலத்தை பயன்படுத்திக் கொண்டு நம்மால் இயன்றவரை குரு சுசூஷை செய்வதற்காக நாம் ஈடுபட வேண்டும். சன்னியாசிகளுக்கு சிரவணம் மனனம் நிதி தியாசனம் என்ற 3 படிகள் வேதாந்தத்திலே சொல்வது. மனனம் என்றால் அதனை மனதிலே உள்வாங்கி பொருளை அறிந்து கொள்வது. நிதித்தியாசனம் என்றால் அந்த வேதாந்தங்களினாலே கூறப்படுகின்ற பரபிரம்மத்தை நிலைநிறுத்தி தியானிப்பது என்று பொருள். இந்த 3 நிலைகளிலுமே இந்த நிதித்தியாசனம் என்கின்ற நிலைக்கு மிகவும் உயர்வானதோர் இடம் உண்டு. அந்த நிதித்தியாசனமானது சாதாரணமாக ஒரு இடத்தில் திரிந்து கொண்டிருப்பவர்களாலே செய்ய முடியாமல் ஒரு இடத்தில் நிலை பெற்று தனக்கு தானே தியானத்தில் ஈடுபடும் போதுதான் இந்த நிதித்தியாசனத்தை புரிய முடியும். அதற்குரிய காலமாக, வேதாந்த விசாரத்திற்கு உரிய காலமாக இந்த சாதுர்மாசிய காலமானது
திகழ்கிறது என்பதுதான் இந்த சாதுர்மாசியத்தின் மிக ஒப்புயர்வற்ற சிறப்பாகும். இந்த வேதாந்த விசார காலத்திலே பகவானான வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரங்களின் பாஷ்யத்தையும் அந்த சூத்திரங்களையும் விசாரித்து வேதாந்த விசாரத்தை சந்நியாசிகள் மேற்கொள்வர். அப்படி மேற்கொள்ளும் போது ஆச்சாரியுடைய பாஷ்ய கிரந்தங்களை படிப்பதற்கு முன்பாக சரீரத்தை மூடிக்கொண்டு தோன்றி கொண்டிருக்கிறது. இந்த சாஸ்திர மந்திரங்கள் அநேக உபநிஷத்துக்கள் விரதமானது மிக 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 சிறப்பானது. இப்படிப்பட்ட சாதுர்மாசிய விரதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த இடத்திலே தங்கவிருக்கின்ற துறவியர் பின்வரும் கேள்வியை மக்களிடையே எழுப்புவர். பிராயேண பிராதிருஷி பிராணி சங்குலம் வர்த்தம திருஷ்யதே அதஸ்தேஷாம் அஹிம்சார்த்தம் பக்ஷாவை ஸ்ருதிசோதனாத் ஸ்தாஸ்யாமச்சதுரோ மாசான் அத்ரைவ அசதி பாதகே என்று கேட்பார்கள். அதாவது, பெரும்பாலும் மழைக்காலத்திலே எங்கும் புழுப்பூச்சிகள் நிறைந்ததாக இருக்கிறது, வழியெங்கும் புழுப்பூச்சிகள் தோன்றக்கூடும், ஆகையாலே அவற்றுக்கு ஹிம்சை நேராத வண்ணம் இங்கே ஓரிடத்திலே 4 மாதங்கள் நாங்கள் தங்க விழைகிறோம், அல்லது ஸ்ருதி சோதனா வேதங்களிலே நிரூபித்திருக்கப்படி பக்ஷாகவை என்று சொல்லியிருப்பதன்படி 4 பட்சங்களாவது 2 மாதங்களாவது இந்த இடத்திலே தங்கப் போகின்றோம், அத்ரைவ அசதி பாதகே உங்களுக்கு பாதை நேராத போது நேராத வண்ணம் இருக்குமாயின் நாங்கள் இங்கே தங்குவோம் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு அங்கே இருக்கின்ற கிரகஸ்தர்கள் அனைவரும் இல்லறத்தார் அனைவரும் கூடி நிவசந்து சுகேனாத்ர கமிஷ்யாமஹ கிருதார்த்ததாம் யதாசக்தி சுஸ்ரூஷாம் கரிஷ்யாமோ வயம் முதா என்று பதில் கூறுவார்கள். தாங்கள் இவ்விடம் சுகமாக வசித்து வாருங்கள், நாங்கள் அனைவரும் எங்கள் கடமையை புரிந்து அதன் பயனை அடைந்தவர்களாவோம், எங்கள் சக்திக்கு உகந்தவாறு சந்தோஷமாக உங்களுக்கு பணிவிடை செய்கிறோம் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். இப்படிப்பட்ட குரு சிஷ்ய உறவை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விரதமாகவும் இந்த சாதுர்மாசிய விரதமானது திகழ்கிறது. வியாச பகவானின் பூஜையானது குரு பூர்ணிமை நாளில் மிகவும் உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை பெற்றிருக்கிறது. காரணம், மும்மூர்த்திகளின் வடிவானவர் வியாச பகவான் என்றால் மிக இல்லை. அசதுர் வதனோ பிரம்மா விபாகுர் அபரோ ஹரிஹி அபால லோச்சன சம்பு பகவான் பாதராயணஹ என்று வியாசரை பற்றி கூறுவதுண்டு. அதாவது, 4 முகங்கள் இல்லாத பிரம்மதேவன், 2 கரங்கள் மட்டுமே உடைய விஷ்ணு, நெற்றிக்கண் இல்லாத பரமேஸ்வரர் இந்த பாதராயணராக விற்றிருக்கும் வியாச பகவான் என்று வியாசரை குறித்து இப்படி ஒரு ஸ்லோகம் வருவதுண்டு. பூஜை இங்கே என்பதை தேடி ஒரு விஷயமாக நாம் கருத வேண்டியதொன்று. இத்தகைய மிக உயர்ந்த தன்மையை எடுத்துக்காட்டியிருக்கிறார். சிவேருஷ்டே குருஸ்திராதா குரவுருஷ்டே சிவோ நகி என்று அவருடைய வாக்கியம். அதாவது, பரமால் கூட குருவால் காப்பாற்ற முடியும், ஆனால் குரு கோபித்துக் கொண்டால் பரமேஸ்வரனாலையும் காப்பாற்ற முடியாது என்பது இதன் பொருள். அப்படி பரமேஸ்வரனை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக இடம் குருவிற்கு வழங்கப்பெற்றிருக்கிறது. காரணம், நம்முடைய அஞ்ஞான இருளை நீக்கி நேரடியாக நமக்கு ஆலோசனைகளையும் உபதேசங்களையும் வழங்கி நாம் விழையவிருக்கின்ற ஞான மார்க்கத்திலே நம்மை கைப்பிடித்து இட்டு செல்கின்ற நமக்கு கண்கண்ட தெய்வமாக திகழ்பவர் குரு என்பதனாலேதான் கண்ணுக்கு தெரியாத, நாம் அனுபவிக்க முடியாத, நம் பாமர கண்ணுக்கு புலப்படாத அந்த பரமேஸ்வரனை காட்டிலும் இந்த பாமர கண்ணுக்கும் புலப்பட்டு
நம்முடைய பக்தி மார்க்கத்துக்கும் நெறியாளராக திகழ்கின்ற இந்த குருவானவர் மிகவும் உயர்ந்தவர் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே கூறப்பெற்றிருக்கிறது. ஆக இத்தகையது ஒரு ஒப்புயர்வற்ற சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்திலுமே குருபக்தி, அந்த குருபக்திக்கு உறைவிடமாக திகழ்கின்ற வியாச பூர்ணிமை, அந்த வியாச பூர்ணிமையில் உலகிற்கே ஆன்மீக கலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற காமகோடி பீட்டம் என்று இத்துணை கூறுகளும் ஒன்றுபட்டு மிக உயர்ந்த புண்ணியத்தை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தகையதோ வியாச பூஜையைத்தான் நாம் இப்பொழுது கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். இந்த வியாச பகவானவர் வெறும் ஞான மார்க்கத்தின் குரு என்று மட்டும் கூறுவதில்லை. வேதாந்த விசாரத்திற்கே அடிப்படையாக அமைந்த பிரம்மசூத்திரங்களையும் இயற்றி அதற்கு ஸ்மிருதி பிரஸ்தானமாக திகழ்கின்ற கீதையை உள்ளடக்கிய மகாபாரதத்தையும் நமக்கு வழங்கியவர் அவர். ஆக வேதாந்தத்திற்கு பிரஸ்தானத்ரயம் என்று கூறப்படுகின்ற உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை என்னும் இந்த மூன்று பிரஸ்தானங்களிலே ஸ்மிருதி பிரஸ்தானமாகிய கீதைக்கும் யுக்தி பிரஸ்தானமாகிய பிரம்மசூத்திரங்களுக்கும் கர்த்தாவாக திகழ்பவர் ஸ்ரீ வேதவியாச பகவான். ஆகவேதான் வேதவியாச பகவான் குருமார்களுக்கெல்லாம் குருவாக, இன்று வணங்கத்தக்க குருவாக நமக்கு இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய இந்த நல்ல நாளிலே வியாச பகவானை முழு மனதோடு வணங்கி அவருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெற்றால் நம்முடைய ஞான வாழ்க்கையானது, ஞான வழியானது தெளிவு பெறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இங்கே அருட்டவ செல்வராக வெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ பெரியவாள் வியாசருக்கும் மற்ற தேவதா கணங்களுக்கும் அதிலே இருக்கிற பஞ்சகங்களுக்கும் இங்கே பூஜையை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றைத் தவிர வேறில்லை, ஏகமேவ அத்விதீயம் என்று வேதங்கள் முழங்குகின்ற சத்தியத்தை உணர்ந்தவராக இருந்தாலும் கூட லோகசங்கிரகமேவாத்திர பஷ்யன் கர்த்தும் அரகசி என்று கீதையிலே பகவான் அருளியபடி ஞானம் உண்டாயிருந்தால் கூட பிறருக்கு வழிகாட்ட வேண்டி பூஜை முதலான தர்மங்களை மேற்கொள்வாயாக என்று பகவானே வழிகாட்டியபடி இங்கே பூஜைகளை மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஸ்ரீ பெரியவர். ஆக நம்முடைய நலனுக்காக, நம்முடைய நல்வாழ்விற்காக, நம்முடைய ஞான விளைவிற்காக இந்த பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் மிக்கில்லை, மிக இல்லை. ஆகவே இது நமக்கான பூஜையே என்று அவர்களுக்கான பூஜை இல்லை என்பதை புரிந்து கொண்டு நாம் முழு மனதோடு இதில் ஈடுபட்டால் நேரிட்டு கண்ட புண்ணியத்தோடு மிகச் சிறப்பான வாழ்க்கையும் ஞான நெறியும் நமக்கு கிடைக்கும் என்பது எள்ளளவும் ஐயமில்லை. இதோ இந்த பூஜையின் பின்புறத்திலே பாருங்கள், நடமாடும் தெய்வம் என்று நானிலத்தோர் கொண்டாடிய நம்முடைய மகாஸ்வாமிகளின் அதிஷ்டானமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் தம் காலடியினாலே இந்த பாரத பூமி எங்கும் புனிதமாக்கியவர். அத்தகையதோர் உப்புயிர்வற்ற தவசீலரை இதுவரையில் பூமி கண்டதில்லை, இனிமேலும் எப்பொழுது காணுமோ தெரியவில்லை. அப்பேற்பட்ட ஒப்புயிர்வற்ற குருமாரனுக்கு முன் ஜெகத்குருவாக திகழ்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் விக்கிரகத்திற்கு இதோ இங்கே பூஜைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே நாம் கண்டுகொண்டிருக்கும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழமும் ஒவ்வொரு தேவதையையும் குருபஞ்சகத்தையும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் கண்டுகொண்டிருப்பது வெறும் மேடையோ அல்லது வெறும் அக்ஷதைகளோ வெறும் பழங்களோ இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவதைகள். ஆக எல்லா தேவதைகளும் ஒருங்கிணைந்து, குருமார்களும் ஒருங்கிணைந்து இங்கே நமக்கு அருள் பாலிப்பதற்காக இதோ கூடி இங்கே அருட்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருள் மழையிலே நனைந்து நம்முடைய பாபச்சேற்றை கழுவிக்கொண்டு நாம் ஞான மார்க்கத்திலே இன்று முதல் நடப்போமாயின், இந்த குரு பூர்ணிமையினாயினும் இந்த நன்னாளிலே ஆயினும் நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இனி பாபச்சேற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த அருள் மழையினாலே என் பாபச்சேற்றை கழுவிக்கொள்வேன், இனி மேற்கொண்டு நன்னறியை மேற்கொள்வேன், ஞான மார்க்கத்திலே நடை பயில்வேன் என்று உறுதிமொழி கொண்டோமாயின் அதுவே வியாசருக்கு உண்மையான பூஜையாக அமையும். இந்த புறத்து பூஜைகளோடு கூட அகத்தினிலே அக வழுக்கை நீக்குகின்ற முயற்சிகள் தான் உண்மையான பூஜைக்கு உறுதுகோலாக அமையும் என்பதில் மிக்கில்லை. ஆகவே இத்தகையதோர் உயர்வான பூஜையை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். இத்தகைய பாக்கியத்தை நமக்கு சங்கரா தொலைக்காட்சியானது ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த சாதுர்மாசியமானது
ஏதோ இத்தனை நாளிலே தோன்றியதென்று இல்லை. அற்றைய நாள் முதல் வரலாற்று காலங்களிலே கல்வெட்டிலே இடம்பெறும் அளவிற்கு அதனுடைய சிறப்பானது இன்று வரை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக அசோகனுடைய கல்வெட்டிலே, சம்ராட் அசோகனுடைய கல்வெட்டிலே கூட சாதுர்மாசியத்தை பற்றிய குறிப்புண்டு. அத்தகைய குறிப்பிலே ஐந்தாவது ஸ்தம்ப சாசனத்திலே இரண்டாவது பகுதியிலே சாதுர்மாசிய காலத்திலே மீன்களை கொல்லவோ விற்கவோ கூடாது என்றும், மூன்றாவது பத்தியில் சாதுர்மாசிய நாட்களில் மற்ற பண்டிகைகளிலும் காளை, மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் போன்ற முதலிய பிராணிகளை துன்புறுத்தக்கூடாது என்றும், சாதுர்மாசிய பட்சங்களில் குதிரைகள், காளை மாடுகள் முதலியவர்களுக்கு சூடு போடக்கூடாது என்றும் பலவிதமான கட்டளைகள் இடம்பெற்றிருப்பது தெரிய வருகிறது. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், a paradise for senior citizens. அனன்யா குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக உங்களுக்கும் விருப்பமா? அதற்கு கோவை செல்ல தேவையில்லை. கோவை அனன்யா ஷெல்டர்ஸின் பிரதிநிதிகள் உங்களிடத்தில். ஜூலை 27, 28, 29 ஆகிய தேதிகளில் இடம் ஸ்ரீ சுப்பிரமணியா சமாஜ், டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், சேடா நகர், செம்பூர், மும்பை. இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கும் புக்கிங் செய்வதற்கும்
இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு மிஸ்டர் ராமச்சந்திரன் 9443777081, மிஸ்டர் பாலாஜி 9489080007. பூமியில் ஓர் சொர்க்கம், அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். சம்யுக்த கர்நாடகா. சம்யுக்த கர்நாடகனே ஆகிவிட்டது. பல ஆண்டுகள் வரலாறு படைத்த வித்தியாசமான நாளிதழ், இல்லந்தோறும் அனைவரின் விருப்பம். விளையாட்டு, அறிவியல், இலக்கியம், கலை, கல்வித்துறை, இவை அனைத்தும் நிறைந்த சிறந்ததோர் நாளிதழ். நம்பிக்கையின் மறுபெயர் சம்யுக்த கர்நாடகா. உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி. சிடிஸ், புத்தகங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் கிரி. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. Let's give you another reason to jump for joy. Let's offer you a dream, a big one. Get a high quality life at low prices. Premium apartments and residential layouts towards North Bangalore from Maxworth Realty. கொடுக்கும் ஈசன் அனாதியாக கோயில் கொண்டுள்ள பெருமை என்று இதன் பொருள். இதே இடத்தில் சர்வதீர்த்த கரையிலே இந்த கதையின் நாயகன் தன்னுடைய ஸ்நானத்தை முடித்துக் கொண்டு செல்லும் போது சாதுர்மாசியத்திலே ஈடுபட்டிருந்த ஒரு யதியை, ஒரு துறவியை பார்த்தான் என்றும் வர்ணிக்கிறார். அந்த வர்ணிப்பானது வேதமுடியான பிரம்மத்தில் லயித்தவர் அவர், பிரம்மம் மனத்து பிரமம் ஒழிந்தவர் என்றும், கருணை கடல் என்றும், இந்திரிய நிகிரகம் செய்தவர் என்றும், காமக்ரோதாதி ஆறு எதிரிகளை வென்றவர் என்றும், பிரணவ ஜபசித்தியை அடைந்தவர் என்றும், அங்கமெல்லாம் திருநீறு பூசி கையில் வேணுகண்டம் ஏந்தி ஈஸ்வர பக்தியால் புலகாங்கிதராய் ஹிமாலயம் போன்ற காம்பீரியமும் தெளிந்த குளிர்ந்த மனதும் படைத்து உலகத்தையே பரிசுத்தம் செய்ய வந்த மூர்த்தியாக திகழ்ந்தார் அந்த பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர் என்று குறிப்பிடுகிறார். இத்தகையதோர் சிறப்புமிக்க துறவி காஞ்சி காமகோடி பீடத்தில் விற்றிருந்த தவச்செல்வரே என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இத்தகையதோர் உயர்ந்த பீடத்திலே இங்கேதான் ஸ்ரீமத் சங்கர பகவத்பாதர்கள் விற்றிருந்து காமகோட்டி பீடத்தை உருவாக்கி அதன் பின்னர் தன்மலை போன்றார் என்று சங்கர விஜய நூல்கள் பலவும் கூறா நிற்கும். கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே நிஜமஹிம்னி விதேக முக்தியா அத்வைத பாஷ்யம் உபகல்பிய திசோ விஜித்திய காஞ்சிபுரே ஸ்திதிமவாப சசங்கராரியா என்றே ஒரு காவியம் கூறுகிறது. கோவிந்த தேசிகரை உபாசித்து வெகு காலம் பக்தியோடு உபாசித்து அதன் பிறகு விதேக முக்தியோடு அத்வைத பாஷ்யத்தை இயற்றிய பின் எல்லா திசைகளையும் ஜெயித்து காஞ்சிபுரத்திலே நிலை கொண்டார் சங்கர பகவத் பாதர் என்பது இதன் பொருள். அத்தகையதோர் உப்புயர்வற்ற பீடத்திலே அன்னார் கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இந்நாள் வரை சந்திரமௌலீஸ்வரர் என்னும் பெயரினாலே பூஜையில் திகழ்கிறது அந்த லிங்கம். அந்த லிங்கத்தை பற்றி நைஷதம் என்னும் ஒரு வடமொழி காவியத்தை இயற்றிய ஸ்ரீஹர்ஷர் குறிப்பிடுகிறார். சிந்தோர் ஜைத்ரமயம் பவித்ரமஸ்ரஜ தத்கீர்த்தி பூதாத்புதம் யத்ர ஸ்நாந்தி ஜகந்தி சந்தி கவய கேவானவா வாசம் யமாஹ யத் பிந்துஸ்ரியம் இந்து அஞ்சதி ஜலஞ்ச ஆவிஷ்ய திருஷ்யேதரோ யச்சாசௌ ஜலதேவதா ஸ்பட்டிக பூர் ஜாகர்த்தி யோகேஸ்வர என்று நைஷதீய காவியத்திலே இடம்பெற்றிருக்கிற ஸ்லோகம். இதன் பொருளாவது, இந்த காஞ்சிபுரத்து அரசன் புகழ் வாய்ந்தவன். அவனுடைய கீர்த்தியே ஒரு அற்புதமான தடாகமாக திகழ்கிறது. அது சமுத்திரத்தை விட மிகவும் பெரியது. உலகெங்கும் வியாபித்திருப்பதால் அந்த தடாகத்திலே ஜகமே நிலை கொண்டிருக்கிறது, அதிலே ஸ்நானம் செய்கிறது என்று கூட கூறலாம். அந்த கீர்த்தியை வர்ணிக்கும் விஷயத்தில் எந்த கவிதான் வாய்மூடி வாயடைத்து போக மாட்டார்? ஒருவராலும் அந்த கீர்த்தியானது வர்ணிக்கப்பட முடியாதது. சந்திரன் கூட அந்த கீர்த்தியாகிய தடாகத்தில் ஒரு மிகவும் துளியாகிய நீரே என்றால் மிகையில்லை.
சந்திரனை விட அரசனுடைய கீர்த்தியே மிகவும் பெரியது. இந்த சந்திரனம் எங்கும் வியாபித்த கீர்த்தியாகிய தடாகத்தின் ஜலத்தில் சம்பந்தப்பட்டு வெண்மையாகிய ஒரே நிறமுடையனாக இருப்பதால் கண்ணுக்கு அதிருஷ்யனாகி ஒருவருக்கும் தெரியாததும் ஜலமயமான சரீரத்தை உடையதுமான தேவதா விசேஷமாய்க் கொண்டு விளங்குகிறான் என்று உத்பிரேட்சையான அலங்காரத்திலே கூறப்படுகிறது. இத்தகையதோர் இந்த ஸ்படிகலிங்கத்தை பற்றியதான இந்த வர்ணிப்பு யோகேஸ்வரஹ என்று கூறக்கூடிய இந்த குறிப்பானது நம்முடைய சந்திரமூலீஸ்வரரை பற்றியதான குறிப்பு என்பது பல அறிஞர்களின் குறிப்பாக திகழ்கிறது. இப்படிப்பட்ட ஒப்புயர்வான இந்த காஞ்சி காமகோட்டி பீடத்திலேதான் குரு பூர்ணிமை நன்னாளிலே வியாச பூஜை நிகழ்மேறிக் கொண்டிருப்பதை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பெரியவர்கள் இந்த பூஜையை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். எல்லா தேவதைகளும் எல்லா ஆச்சாரிய பெருமக்களும் வீற்றிருக்கக்கூடிய இந்த மேடையிலே வியாச பூஜையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அத்வைதம் என்பது என்னவென்றால் தானும் பிரம்மமும் வேறல்ல, எல்லாம் ஒன்றுதான் என்று உணரக்கூடிய பெருமிலை. அந்த நிலையை உணர்ந்தவர்கள் கூட அத்தகையதோர் ஒரு சிறப்பு வாய்ந்த தவச் செல்வர்கள் கூட இத்தகையதோர் பூஜையில் ஈடுபட்டு இருப்பதனால் இந்த பூஜையின் பெருமையானது தெற்றென விளங்குகிறது. வாழ்விலே நாம் எத்தகையோ சுகங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுகங்கள் எல்லாம் நம்முள்ளேயே நிலை பெற்றிருக்கிறது என்கின்ற அறிவு நமக்கு ஏற்படுமேயானால் அந்த நிலைமையே மிகவும் இறுதியான முடிவான நிலைமையாக இருக்கும். அதுவரை கஸ்தூரிமான் தன்னிடமிருந்து தோன்றுகிற கந்தத்தை வெளியிலே தேடி அலைவதைப் போலத்தான் நாமும் வெளியிலே சுகத்தை தேடி அலைபவர்களாக இருக்கின்றோம். ஒருவன் 100 வயது வாழ்வதாக கொண்டாலும் கூட 50 வருடங்கள் இரவினிலே கழிந்து விடுகின்றன. மீது இருக்கும் 50 வருடங்களிலேயும் 25 வருடங்கள் அவனுடைய குழந்தை பருவத்திலும் கிழமை பருவத்திலுமே தொலைந்து விடுகின்றன. மீது இருக்கின்ற 25 வருடங்களிலும் கூட 12 வருடங்கள் அவனுடைய வேலைக்காக கழிந்து விடுகின்றன. மீதி இருக்கிற 12 வருடங்களில் கூட 6 வருடங்கள் அவனுடைய தேவைகளுக்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் கழிந்து விடுகின்றன. மீதி இருக்கும் 6 வருடங்களிலே 3 வருடங்கள் நோயினாலும் பிரிவு போன்றவற்றினாலும் பெயர்களை அனுபவிக்கிறார். ஆக ஒருவன் 100 வருடங்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டாலும் கூட அவன் சுகமடைகின்ற நாட்கள் என்று கொள்வது வெறும் 3 வருடங்கள் தான். இந்த 3 வருட சுகத்திற்காகத்தான் 97 வருட துக்கங்களையும் துயர்களையும் பொறுத்துக் கொண்டு இங்கும் அங்கும் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த லவலேசமான சுகத்திற்காக நாம் அலைகின்ற வாழ்க்கையை நம்மை நோக்கி நாம் திருப்புவோமேயானால் நமக்குள்ளே இருக்கின்ற நித்திய சுகத்தை பரமானந்த பெருவள்ளத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அந்த நாள்தான் ஞான பெருவிளக்கு நம்முள்ளே ஏற்றி வைக்கின்ற நாள். அந்த ஞான பெருவிளக்கு ஏற்றி வைக்கின்ற நாளாகத்தான் இந்த குரு பூர்ணிமை நாளை நாம் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்கான முயற்சியை நாம் இன்றேனும் தொடங்குமோவேயாயின் நம்முடைய ஞான வாழ்வானது நிலை பெறும். அதற்கான முயற்சியையாவது இன்று நாம் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூஜையை நாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளே நிலையான ஒரு சுகத்தை நமக்கு நாமே அனுபவிக்க வெளிப்பொருட்களிலிருந்து வரும் சுகங்கள் நிலையானவில்லை என்பதை அறிந்து கொண்டு உள்ளே இருக்கின்ற சுகத்தை நாம் அனுபவிப்பதற்காக ஞான நெறியிலே நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த ஞான நெறியிலே நாம் செல்வதற்கு நம்முடைய அஞ்ஞான இருளானது தடையாக திகழ்கிறது. அந்த அஞ்ஞான இருளில் விலக ஒரு பேரொளி தேவை. அந்த பேரொளியை வழங்கும் கலங்கரை விளக்கமான காமகோடி இடத்திலே அந்த விளக்கேற்றும் நன்னாளாக அந்த பேரொளியை பரப்புகின்ற திருநாளாக இந்த குரு பூர்ணிமை நன்னாளானது திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குரு பூர்ணிமை நன்னாளிலே குருவுக்கெல்லாம் குருவாக ஜெகத்குருவாக குரு குருகு என்று தீட்சிதர் கொண்டாடியபடி குரு ஜெகத்குருவாக திகழ்ந்த ஸ்ரீமத் சங்கர பகவத்பாதர்களின் அடியொற்றி வந்த ஆச்சாரிய பரம்பரையிலே 69வது பீட்டாதிபதியாகவும் 70வது பீட்டாதிபதியாகவும் தீட்சிருந்து கொண்டிருக்கிற ஸ்ரீமத் ஜெயேந்திர சரஸ்வதி சம்யமேந்திர சுவாமிகளும் ஸ்ரீமத் சங்கர விஜயேந்திர சம்யமேந்திர சுவாமிகளும் தான் இங்கே நமக்காக சாதுர்மாசிய பிரபத்தை முன்னிட்டு வியாச பூஜையை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். உலகெல்லாம் ஒளிபெறும் வண்ணம் எல்லோரும் நல்ல நெறியை அடையும் வண்ணம் இந்த பூஜையானது இங்கே இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ கிருஷ்ணன் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆட்டத்திலேதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் இயக்கம்தான் அந்த நர்த்தன கிருஷ்ணராக நமக்கு முன்னே இங்கே வீற்றிருக்கிறது. இந்த கிருஷ்ண பரமாத்மாவால் ஜெகத்குருவாக நின்று கீதாச்சாரியனாக கீதையை உபதேசிப்பவர். அந்த கீதையானது ஒரு போராட்ட களத்திலே குறிப்பிடப்பட்டது.
அந்த போராட்ட களம்தான் இங்கே நமக்கு வாழ்க்கையாக வாய்ப்பிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ஒவ்வொருவரும் எண்ணற்ற போராட்டங்களை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். குறிப்பாக ஞான மார்க்கத்திலே வழிபாடுகளுக்கு இன்னும் எத்தனை எத்தனையோ போராட்டங்கள், வெளியிலே பெறுகின்ற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு எதிரிகளாக தோன்றி ஞான வாழ்க்கையை ஏற்படுத்துகின்றன. நம்முடைய இந்திரியங்களாகிய புலன்களாகிய நம்முடைய பாண்டவர்கள் எல்லோரும் அந்த புலம்புகின்றனர். அப்பொழுது நம்முடைய புத்தியாகிய அர்ஜுனனுக்கு பகவான் வழங்குகிற இந்த கீதையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் அவர் நமக்காக செய்த உபதேசம் என்றார். அத்தகைய ஒரு உபயோகத்தை கீதையை வழங்கிய பகவான் நடுநாயகமாக வைத்திருக்கிறார். அந்த ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கி இந்த குரு பூர்ணிமை நன்னாளிலே நாம் ஞான நெறியினை தேர்ந்தெடுத்து நல்ல வழி செல்பவதற்காக உறுதிமொழியை மேற்கொள்ளும் இத்தகையதோ சிறப்பான நன்னாள்தான் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆச்சாரியன் என்ற சொல்லிற்கு விளக்கம் கூறும்போது ஆச்சினோதிச்ச சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத் ஆச்சாரியஸ்து ததஸ்மிருதஹ என்று கூறுவதுண்டு. அதாவது சாஸ்திரங்களிலே நெறி நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்ற பொருட்களையெல்லாம் ஒருங்கே திரட்டி தானும் அவ்வழி நடந்து பிறருக்கும் உபதேசிப்பதற்குத்தான் ஆச்சாரியன் என்று பெயர். வழக்கமாக ஆச்சாரியன் என்றவுடனே நினைவுக்கு வருவது துரோணாச்சாரியர் தான். அவர் தனுர்வேதத்தை தான் கற்றார், தான் செயல்முறையிலேயும் காட்டினார், அர்ஜுனன் முதலானவருக்கும் உபதேசம் செய்தார். ஆகவேதான் துரோணாச்சாரியன் என்று கூறுவது உண்டு. அத்தகையதோர் ஒப்புயர்வற்ற ஆச்சாரியராக இது உலகியல் ஆச்சாரியராக திகழ்ந்தாலும் அத்வைத வேதாந்தத்திற்கே ஆச்சாரியராக திகழ்ந்தவர் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அவர்கள். ஆகவேதான் சங்கராச்சாரியார் என்று அவரை குறிப்பிடுவது உண்டு. அதாவது வேதாந்த சாஸ்திரத்தை தான் அறிந்ததோடு தான் பின்பற்றி ஜீவன் முக்தனாக திகழ்ந்ததோடு பிறருக்கும் எடுத்துரைத்ததால்தான் சங்கராச்சாரியர் என்று இதுவரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஞானதீபம் காட்டப்படுகின்றது. உலகிற்கெல்லாம் ஞான தீபத்தை ஏற்றி வைத்த அந்த பூரணமாஞான பொலிவளத்திற்கு இங்கே உபச்சாரமாக இங்கே ஞான தீபமாகவே காட்டப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தகையதோர் சிறந்த விழாவினை, ஞான நெறிக்கான நல் பாதை ஏற்படுத்தும் விழாவினை நாம் இங்கே கண்டுகொண்டிருக்கின்றோம். வேதங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த நெறியினை தருகின்றன. ஆகவேதான் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதும் போது ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்கள் மாதா பித்ரு சஹசிராதபி ஹிதைஷினா வேதேன என்று குறிப்பிட்டார். அதாவது பெற்றோர்களை காட்டிலும் 100% நமக்கு ஹிதத்தையே கூறக்கூடிய வேதங்கள் என்பது இதற்கு பொருள். அத்தகையதோர் ஒப்புயர்வற்ற வேதங்களின் முடியாக அவற்றின் சிகரமாக திகழ்பவை உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் தான் வேதாந்தங்கள் என்று கூறப்படுகின்றன. அந்த வேதாந்தத்திலே நிரூபிக்கப்பெற்றிருக்கிற தத்துவம் தான் வேதாந்த தத்துவம் என்று கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க ஞான காண்டமாக திகழ்கின்ற இந்த வேதாந்த தத்துவமானது நம்முடைய இக வாழ்விலும் பரவாழ்விலும் நமக்கு ஞான நெறியை நிலைப்படுத்தி மோட்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது நாம் வாழ்க்கையிலே எதையெல்லாமோ அடைய வேண்டும் என்று செக்குமாடு சுற்றி சுற்றி வருவதைப் போல இந்த உலகியல் விஷயங்களையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்த இந்த உலகத்தை காட்டிலும் ஞான உலகம் என்று ஒன்று உண்டென்றும் அந்த ஞான உலகை அடைவதற்கான முயற்சிகள் நம்மால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நம்முடைய ஆச்சாரியர்களும் உபனிஷத் நூல்களும் தெரிவிக்கின்றன. அந்த ஞான நூல்களை கற்பதற்கு மிக சிறப்பான அதன் சிகரமாக திகழ்வது பிரம்மசூத்திரங்கள். அந்த பிரம்மசூத்திரங்களை படிப்பதற்காக, அதனை மனனம் செய்து அதிலே விசாரம் செய்வதற்கான காலமாகத்தான் இந்த சாதுர்மாசிய காலமானது திகழ்கிறது. ஆகவே வேதாந்த விசாரம் செய்யும் எல்லா ஞான நெறியில் ஈடுபடுகின்ற அனைத்து மக்களுக்கும் மிகவும் முக்கியமான காலம் இந்த சாதுர்மாசிய காலம். இந்த சாதுர்மாசிய காலத்தின் துவக்க விழாவாகத்தான் இந்த வியாச பூர்ணிமை, இந்த வியாச பூஜையானது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகையதோர் ஒப்புயர்வற்ற நாளைத்தான் நாம் கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். நாம் கண்ணுற்ற தவசீலர்கள் சிலர் என்றால் கண்ணுறாத தவசீலர்கள் பலர். இப்புவியில் இத்தனை நாள் வரை
தோன்றிய தவசீலர்களை எல்லாம் கணக்கெடுத்தால் இந்த பாரதத்திலே தோன்றிய தவசீலர்களையும் பாரதத்தை தவிர மற்ற இடங்களிலே தோன்றிய தவசீலர்களையும் கணக்கெடுத்தோமானால் மற்ற பகுதிகளிலே தோன்றிய தவசீலர்களை காட்டிலும் பாரத பூமியிலே தோன்றிய தவசீலர்கள் எண்ணிக்கையிலேயும் தவத்திலேயும் அதிகமாக இருப்பார் என்பது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. அதை போலவே ஞான நெறியினிலே தோன்றியிருக்கிற நூல்களை எல்லாம் கணக்கெடுத்தால் பாரதத்தை தவிர மற்ற பகுதிகளிலே தோன்றியிருக்கிற நூல்களை காட்டிலும் பாரதத்திலே தோன்றியிருக்கிற நூல்கள் எண்ணிக்கையிலேயும் அதன் பொருளிலேயும் மிகுந்திருக்கும் என்பது கண்கூடாக காணக்கூடிய உண்மை. ஆகவேதான் இதனை புண்ணிய பூமி என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ மகாபெரிவாளின் வாக்கின்படி ஒரு மரம் தழைக்க வேண்டுமானால் வேரினிலேதான் நாம் நீரை ஊற்றுகின்றோம். அதை போல இந்த உலகமாகிய ஆன்மீக விருட்சத்திற்கு வேறாக திகழ்வது இந்த புண்ணிய பூமியாகிய இந்த பாரத பூமி தான். ஆகவேதான் இங்கே புண்ணியத்தையும் ஆன்மீகத்தையும் வளர்க்க வேண்டும் என்று அவர் கூறியபடி உலகத்திலே திகழ்கின்ற ஆன்மீக விருட்சத்திற்கு வேறான நம்முடைய பாரத பூமியிலே ஆன்மீகத்திற்கும் மற்ற ஞான நெறிக்கும் மிக முக்கியமான இடத்தை கொடுத்து பாராட்ட வேண்டிய நிலைமையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் கண்ணுற்ற தவசீலர்கள் சிலர் என்றால் கண்ணுறாத தவசீலர்கள் பலர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து தம் நெறியை பரப்பியும் இருக்கிறார்கள். அந்த அத்துணை தவசீலர்களையும் அனுகிரகத்தையும் நாம் பெற வேண்டுமானால் அதற்கு உகந்த நன்னாளாக இந்த வியாச பூஜை நன்னாள் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது உருவாக உருவற்று அருவுருவாக இங்கே எல்லா தவசீலர்களும் இன்றும் நம்மிடையே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய நூல்கள் கொடுக்கின்ற நெறி. அப்படி நம்முடையே புழங்கிக் கொண்டிருக்கிற அந்த தவசீலர்களின் அருளானது நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இந்த குரு பூர்ணிமை நன்னாளிலே நாம் பூஜைகளை மேற்கொண்டால் இதன் மூலமாக அந்த குருமார்களுடைய அந்த தவசீலர்களுடைய அருளானது நமக்கு ஏற்படும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவே ஞான நெறியினிலே திளைக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த குரு பூஜை நாளானது மிகவும் உயர்வானதொரு சிறந்த நாளாக திகழ்கிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவே நமக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பாக இதனை கருதி இந்த நன்னாளிலே நம்முடைய குருமார்களையும் தவசீலர்களையும் நினைந்து நினைந்து நாம் பக்தியை பாராட்டினோமானால் நமக்கு ஞான நெறியானது தங்கு தடையின்றி இருள் நீங்கி சிறப்பாக திகழும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அப்படியோ சிறந்த நாளிலே காமகோடி பீடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூஜையினை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த காமகோடி பீடமானது எண்ணற்ற தவச்செல்வர்களின் இருப்பிடமாக திகழ்வது என்பதை முன்னமே நாம் பார்த்தோம். நாம் கண்கூடாக கண்ட உண்மையும் கூட இது. தம்முடைய காலடியினாலே தம்முடைய பாத திருவடியினாலே இந்த பாரத பூமியெங்கும் புண்ணியம் புனிதப்படுத்திய இந்த ஆச்சாரிய பரம்பரையானது நானிலமெங்கும் ஞான விளக்கு திகழட்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடுதான் இங்கே உலகிற்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய லோகக்ஷேமத்தை உண்டாக்கக்கூடிய பலவிதமான ஞான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஞான செயல்களுக்கெல்லாம் முன்னோடியாக மிகவும் சிகரம் வைத்தாற்போல் திகழ்கின்ற இந்த குரு பூர்ணிமை நன்னாளிலே திகழ்கின்ற இந்த பூஜையானது மற்ற பூஜைகளை காட்டிலும் மிக மிக முக்கியமானது. துறவிகளுக்கே முக்கியமான பூஜை என்றால் மற்றவர்களுக்கு கூறவா வேண்டும்? இல்லறத்தார்களும் இருக்க வேண்டிய விரதம் அல்லவா சாதுர்மாசிய விரதம்? அத்தகையதோர் இனிமையான நன்னாளிலே ஞான விளக்கை ஏற்றுகின்ற புனித பெருநாளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூஜையை நாம் அனைவரும் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம்.
அரிதறிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தலினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த காலையில் வானவர் நாடு வழி திறந்துடுமே என்பது ஔவையின் வாக்கு. ஆக மிகவும் அரிதான மானுடப் பிறவியை பெற்ற நாம் அனைவரும் இந்த பிறவியைக் கொண்டே முன்னேறும் வழிவகையை நாடுகின்ற மிகச் சிறப்பானதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். ஆகவேதான் துர்லபம் மானுஷம் ஜென்ம என்று ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்களும் இந்த மனித பிறவியை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார். ஞானி, ஸ்திரப்ரஜன், ஜீவன் முக்தன், கவி என்று பலவிதமான பெயர்களை சொல்லி அழைத்தாலும் கூட அவர்களும் கூட மானிட பிறப்பை எடுத்துதான் அத்தகையதோர் சிறந்த நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆகவேதான் மானிட பிறப்பு தேவப்பிறப்பை காட்டிலும் மிகவும் மேலானது என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. முட்டாளுக்கு தேவானாம் பிரியகா என்று ஒரு பெயர் உண்டு. அப்பெயர் ஏன் வந்ததென்று மகாஸ்வாமிகள் விளக்கமளிக்கிறார். ஒருவன் மானிடனாக இருந்து ஒரு புத்திமானாக இருப்பானேயாக சாஸ்திர நெறிப்படி வாழ்க்கையை நிகழ்த்தி அதன் மூலம் உயர்ந்த ஞான நிலையை அடைந்து ஜீவன் முக்தனாகி தேவர்களைக் காட்டிலும் சிறப்பான நிலையை அடைந்து விடுவார். ஆனால் முட்டாளாக இருப்பவனோ இன்னமும் இன்னமும் கீழான பிறப்பினை அடைவார். ஆகவேதான் தேவப்பிறப்பனை காட்டிலும் மிகச் சிறப்பான பிறப்பு மானிடப் பிறவி என்று கூறுவது வழக்கம். அத்தகைய மானிடப் பிறவியை எடுத்த நாம் இதற்கு மேற்கொண்டு முக்தி அடையக்கூடிய மிகச் சிறப்பான நிலையை அடைய வேண்டிய கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்டாயத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு ஞான வைராக்கியங்கள் மிகவும் அவசியமாகின்றன. அந்த ஞான வைராக்கியங்கள் தோன்ற இறைவனுடைய அருள் மிகவும் முக்கியமாக திகழ்கிறது. என்னதான் ஒருவன் ஞானியாக முயற்சி செய்தாலும் கூட ததாபி அனுகிரகாதேவ தருணேந்து சிகாமணேகே அத்வைத வாசனா புன்சாம் ஆவிர்பவதி நான்யதா என்று சாஸ்திரங்கள் கூறியபடி ஒருவன் எவ்வளவு செய்திருந்தாலும் கூட ஈஸ்வர அனுகிரகத்தினாலேயே அத்வைத வாசனையானது உண்டாகும் என்பது சாஸ்திரங்கள் கூறுகின்ற நியதி. அதனைப் போலவே சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதா புருஷாக விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் என்று சுகதுக்கங்களிலே, அதாவது காட்டையும் வீடாக எதிரியும் நண்பனாக மண்ணாங்கட்டியையும் கூட பெண்களின் இதழாக காணக்கூடிய அத்தகையதோர் ஒப்புயர்வற்ற அத்வைத நிலைமையானது நமக்கு எப்பொழுது நேரும் என்றால் காமாட்சியின் கடாட்சம் பெற்றால்தான் இத்தகையதோர் வைராக்கியம் நமக்கு ஏற்படும் என்று நம்முடைய சாஸ்திர நூல்களானது கூறுகின்றன. ஆக இறைவனுடைய அருளும் அந்த திருவருளும் அதனுடையே குருவருளும் இருந்தால்தான் நமக்கு அத்வைத வாசனையும் வைராக்கியமும் கிட்டும் என்பது கண்கூடான நியதி. ஆகவேதான் அந்த திருவருளும் குருவருளும் இணைந்து இங்கே நமக்கு தரக்கூடிய இந்த ஒப்புயர்வற்ற வியாச பூர்ணிமையை நமக்கு இங்கே சங்கரா தொலைக்காட்சிக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த வியாச பூஜையிலே நடுநாயகமாக இந்த ஷட்கோண விமானத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய ரூப லாவண்யத்தில் ஈடுபட்டு மயங்காதவர்தான் யார்? நாரீஷு லலிதா தேவி புருஷேஷு ச ராகவா தயோ சம்மேளனம் கிருஷ்ண லாவண்யம் கேன வர்ணியதே என்று கூறுவர். அதாவது பெண்களிலே மிகவும் அழகானவள் என்றால் லலிதா தேவியை தவிர வேறு யாரை கூற முடியும்? அதனைப் போலவே புருஷர்களில் ஆண்களில் மிகவும் அழகானவர் என்றால் ராகவனாகிய ராமனை தவிர வேறு யாரை கூற முடியும்? இந்த இருவரும் ஒன்று சேர்ந்த மிக அருமையானதோர் ஒரு கிருஷ்ண வடிவத்தை எவரால் வர்ணிக்க முடியும்? அதன் அழகை எவரால் வர்ணிக்க முடியும் என்பது இதன் பொருள். ஆகவேதான் எல்லாம் துறந்த சுகபிரம்மம் கூட கிருஷ்ணரை பற்றி கூறும்போது சாட்சாத் மன்மத மன்மதா என்று கூறியது. ஆகவே இத்தகைய ரூப லாவண்யத்தில் ஈடுபட்டு நம்முடைய வைராக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உலகியல் விஷயங்களை காட்டிலும் உன்னதமான அழகு இங்கே திகழ்கிறது. இந்த அழகிலே ஈடுபட்டு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டால் பின்னாளிலே அத்வைத வாசனையானது தானாக தோன்றும் என்று கூறுமா போலே இங்கே ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திக்கு இங்கே பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே பூஜை புரிந்து கொண்டிருப்பவர் நம்முடைய குருமூர்த்தி.
சந்தாபை ரோதமானான் சிசுநிப மனுஜான் சாந்த்வயன் மாத்ருதுல்யம் மார்க்கப்ரஷ்டான் விமோகைஹி பததஹ இஹ நரான் உத்தரன் தாத்தவச்ச ஆதன்மன் மித்ரதுல்யம் பஹு ஹிதவசனைஹி மோதமீஷேன துல்யம் ரக்ஷம் நம்ராம்ச வஷ்ய சிசுரிவ பஜதாம் ஜீயதாம் சத்குருர்னஹ என்று அனந்தானந்த சுவாமிகள் குருவை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய தாபங்களினாலே அழுது கொண்டிருக்கிற சிசுவை போன்ற மக்களை கண்டு தாயை போல கட்டியணைத்து அரவணைக்கின்றவர், மார்க்கத்திலிருந்து நழுவியவர்களை தன்னுடைய மோகங்களினாலே சூழப்பெற்று தன் மார்க்கத்திலிருந்து நழுவியவர்களை நரர்களை அத்தகைய மனிதர்களை ஒரு தந்தை கைதூக்கி விடுவதைப் போல கைதூக்கி விடுபவர், அதனைப் போலவே ஒரு நண்பனைப் போல பல ஹிதவசனங்களை கூறுபவர், ஈஸ்வரனைப் போல நமக்கு சந்தோஷத்தை வழங்குபவர், தன் நம்மை வணங்குபவர்களை எல்லாம் உத்தரிப்பவர், கைதூக்கி விட்டு கரை சேர்ப்பவர், அப்பேற்பட்ட சத்குரு வெல்லட்டும் என்பது இதன் பொருள். அழுந்தொரும் அணைக்கும் மண்ணை அறிவிலாது ஓடியோடி விழுந்தொரும் எடுக்கும் அப்பன், விளையாடும் போது தோழன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, இப்படி உலாவும் குருநாதன் வாழி வாழி என்று குருநாதனை வாழ்த்து வணங்க வேண்டிய மிகப்பெரிய நாளாக, மிகச் சிறந்த நன்னாளாக இந்த குரு பூர்ணிமை நாளானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குரு பூர்ணிமை நன்னாளிலே வியாச பகவானை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். வியாச பகவானுடைய சூத்திரமானது ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்களின் பாஷ்யத்தினாலேயே மிகச் சிறப்பாக பொருள் பெற்று திகழ்ந்தது என்பது ஞானி உலகம் ஒப்புக்கொள்கின்ற உண்மை. வியாசோ தர்சயதி ஸ்ம சூத்திர கலித நியாயௌக ரத்னாவலீஹி அர்த்தாலாபவசான்ன கைரபி புதைரேதா கிரஹீதாஸ்சிரம் அர்த்தாப்த்யா சுலபாபிஹி ஆபிரதுனா தே பண்டிதாஹ மண்டிதாஹ வியாசச்சாப கிருதார்த்ததாம் யதிபதேஹே ஔதாரியம் ஆச்சரியக்ருத் என்று கூறுவார்கள். வியாசர் தம்முடைய சூத்திரத்தில் பல உயர்ந்த நியாயங்களாகிய ரத்னங்களை கோத்து உலகத்தில் வெளியிட்டார். ஆனால் வெகு காலமாக பண்டிதர்கள் எவரும் அர்த்தம் கிடைக்காமையால், அதன் பொருள் புரியாமையால் அவற்றை வாங்கவே இல்லை. இங்கு அர்த்தம் என்றால் சூத்திரத்தின் கருத்து என்றும் பணம் என்றும் இரு பொருட்கள். பகவத்பாதர்கள் பாஷ்யம் செய்த பிறகு பொருள் கிடைத்து விட்டபடியால் அந்த ரத்னங்களை பண்டிதர்கள் வாங்கி அலங்கரித்துக் கொண்டார்கள். அதனால் வியாசரும் கிருதார்த்தரானார். பகவத்பாதர்களுடைய ஔதாரியம் வள்ளத்தன்மையானது ஆச்சரியத்தை விளைவிப்பதாக இருக்கிறது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆகவே வியாச பகவான் நமக்கு வகுத்தளித்த பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதி அந்த சூத்திரத்தையே பொருளுள்ளதாக செய்து நமக்கு பேருபகாரம் செய்தவர்கள் இந்த புவிக்கு அவதாரம் எடுத்த ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள். அந்த சங்கர பகவத் பாதர்களின் வழிவந்த அருட்டவ செல்வராக வீற்றிருக்கும் நம்முடைய ஸ்ரீ பெரியவாள் இங்கே வியாச பகவானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். என்ன பொருத்தம் பார்த்தீர்களா? ஸ்ரீ வியாச பகவானும் சங்கர பகவத் பாதர்களும் வாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பத்மபாதர்கள் கூறியதாக கூறுவதுண்டு, சங்கரஹ சங்கர சாட்சாத் சாட்சாத் விஷ்ணு பாதராயணஹ என்று. அதாவது ஸ்ரீ சங்கர பகவானே, அதாவது ஸ்ரீ பரமேஸ்வரரே சங்கரராக அவதரித்திருக்கிறார். விஷ்ணு பகவானே இங்கே வியாசராக வந்திருக்கிறார். இருவருக்கும் இடையே விவாதம் நிகழும் போது கிங்கரஹ கிங்கரோம்யகம், இருவருக்கும் கிங்கரனான தாசனான நான் என்ன செய்வேன் என்று அவர் கேட்டதாக கூறுவார். இப்படி இருபெரும் மூர்த்திகளாக திகழ்ந்த வியாசரும் சங்கர பகவத் பாதர்களும் இங்கே நமக்கு இந்த ஷட்கோண விமானத்திலே வீற்றிருந்து அருள்மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மழையிலே நம் உள்ள அழுக்கையும் சேர்த்து கழுவிக்கொண்டு நாம் ஒப்புயர்வற்ற ஞான நெறியிலே ஈடுபட வேண்டியவர்களாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இத்தகையது ஒரு உயர்ந்த நன்னாளில், குரு பூர்ணிமை திருநாளில் இந்த நிகழ்ச்சியானது இங்கே ஒளிபரப்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திருநாளிலே ஞான மார்க்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற அனைவரும் தம் தம்முடைய குருமார்களை நினைந்தும் அருட்டவ செல்வர்களை நினைந்தும் தம்முடைய வாழ்க்கை நெறியினை மேற்கொள்ள வேண்டும், அதற்கான உறுதிமொழியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கே இந்த வியாச பூர்ணிமையானது இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உபயோகற்ற பீடமானது இதுவரை எண்ணற்ற ஞான நெறியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆன்மீக கலங்கரை விளக்கமாக இங்கே திகழ்ந்து வந்திருக்கிறது என்றால் மிகையில்லை. ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் பக்தி மார்க்கத்தை உஜ்ஜீவித்து மிகச் சிறப்பானதோர் நெறியினை நமக்கு காட்டிக் கொடுத்தார்.
அபினவ சங்கர பாதர்களோ சங்கர பகவத் பாதர்கள் புரிந்த அத்துணை லீலைகளையும் மீண்டும் புரிந்து தர்மத்தை செழிக்க வைத்தார். இப்படி எண்ணற்ற அருளாளர்கள் இந்த பீடத்திலே வீற்றிருந்து இன்று வரை நமக்கு எண்ணற்ற அருளமுதை வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஞான மார்க்கமானது எண்ணற்ற தவச்செல்வர்கள் ஏற்படுத்திய மிகச்சிறந்த நெறி என்று உணர்ந்து நாம் நம்மை இந்த ஞான மார்க்கத்திலே விளைவித்துக் கொள்ள வேண்டும். அத்தகையதோர் சிறப்பான நெறிக்கு துவங்கும் முகமாகத்தான் இங்கே இந்த பூஜையானது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. நம் மனத்த அழுக்கெல்லாம் புகையாக வெளியேற இங்கே தூபம் காண்பிக்கப்படுகிறது. நம் ஞான உலக்கேற்றி வைக்க இங்கே தீபம் காண்பிக்கப்படுகிறது. இப்படி பூஜையினுடைய ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய ஞான மார்க்கத்தை காட்டுவதாகத்தான் அமைந்துள்ளது. இந்த பூஜையினோடு கூட நம் மனம் இருள் அகன்று ஞான நெறியிலே ஈடுபடுவதற்காக அகத்து பூஜையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். நாயன்மார்கள் பலர் இத்தகையதோர் அகத்து பூஜையை மேற்கொண்டனர். தன்னுடைய மனத்தினாலேயே கோயில் கட்டிய நாயன்மாரை நாம் கண்டிருக்கிறோம். குருவையே தெய்வமாக நினைந்து அதன் மூலமாக முக்தியடைந்த நாயன்மாரையும் கண்டிருக்கிறோம். இப்படி நாயன்மார்கள் அனைவரும் தத்தம் வாழ்க்கையிலே ஒரு சிறு நெறியை மேற்கொண்டாலும் கூட அதனின் இறுதி வரை தடையின்றி மேற்கொண்டனர் என்பதை அவர்களுடைய முக்திக்கு மார்க்கமாக அமைந்து வித்தாக அமைந்திருந்தது. அதனை போலவே ஒரு சிறிய செயலானாலும் கூட அதனை தங்குதடையின்றி இறுதி வரை உறுதியோடு நாம் மேற்கொண்டோமானால் நமக்கும் முக்தி மார்க்கமானது கைகூடும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆகவே குருவை தெய்வமாக கொள்வோம் என்ற ஒரு சிறு உறுதிமொழியாவது இன்று நாம் மேற்கொள்ள வேண்டும். அத்தகையதோர் உறுதிமொழிக்கான நாளாக இந்த குரு பூர்ணிமை நமக்கு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது. ஆகவே இந்த நன்னாளில் நாம் மிகச்சிறந்த உறுதிமொழியை நம்மை ஞான நெருக்கி இட்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த உறுதிமொழியை மேற்கொள்வோமானால் அது நமக்கு சிறந்த முக்தி மார்க்கத்திலே கொண்டு போய்விடும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இங்கே அருட்தவ செல்வராக நம்முடைய ஸ்ரீ பெரியவாள் அவர்கள் நம்முடைய நலம் உழைந்தும் ஞான விளக்கை ஏற்றுவதற்காகவும் இங்கே இந்த ஒப்புயிர்வற்ற இந்த வியாச பூஜையினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்னாளிலே நமக்காக, நம் நலத்திற்காக, நம் ஞான நெறிக்காக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூஜையிலே மானசிகமாகவாவது நாம் பங்கு கொண்டோமானால் அதற்குண்டான புண்ணியம் நமக்கு எப்பொழுதும் நேரும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஒரு கதை ஒன்று பரம்பரையாக கூறப்பெறுவதுண்டு. அதாவது அர்ஜுனனுக்கு தான் மிகச்சிறந்த சிவபக்தன் எனவும் சிவபூஜை பல புரிந்தவன் எனவும் ஒரு சிறு கர்வம் ஒன்று ஏற்பட்டதாம். அதற்காக அவன் எப்பொழுதும் கர்வத்தோடு இருந்ததனால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவனை கைலாச பர்வதத்திற்கு அழைத்து சென்றாராம். அங்கே பூக்கள் சிறு குன்றாக குவிந்திருந்தனவாம். சிவகணங்கள் அதனை நீக்கிக் கொண்டிருந்தாராம். அப்போது அர்ஜுனன் அவர்களை பார்த்து கேட்டானாம், இவையெல்லாம் என்ன பூக்கள் என்று. அப்போது அந்த சிவகணங்கள் பதிலிருத்தனவாம், இந்த பூக்கள் எல்லாம் பூலோகத்திலே அர்ஜுனன் என்பவன் செய்கின்ற சிவபூஜையிலே போடப்பட்ட பூக்கள். அவை இங்கு வந்து சேர்கின்றன, அவற்றை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று பதிலிருத்தான. சரி என்று சிறிது தூரம் கழித்து பார்த்தால் மலை மலையாக குவிந்திருந்தனவாம் பூக்கள். எண்ணற்ற மலைகள், தாங்க முடியாத அளவிற்கு பாரமுடைய மலை. இந்த மலைகளைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அர்ஜுனன் அப்பொழுது அந்த சிவகணங்களை அழைத்து கேட்டானாம், இந்த பூக்களுடைய மலை எவர் அளித்தவை என்று. அப்பொழுது அந்த சிவகணங்கள் கூறினவாம், பீமசேனன் என்று பூமியிலே ஒருவன் இருக்கின்றானாம், அவன் பூஜை செய்த பூக்கள் இங்கே வந்து விழுந்திருக்கின்றன, இவற்றை நீக்குவது பெரும்பாடாக இருக்கிறது என்று அந்த சிவகணங்கள் பதில் சொன்னனவாம். அர்ஜுனனுக்கு பெரு வியப்பாக போயிற்றாம். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டானாம், நான் எப்பொழுதும் சிவபூஜை புரிபவன், நான் அளித்த பூக்களே குன்றாக இருக்கும் சமயம் பீமசேனன் எப்பொழுது பூஜை செய்கின்றான் என்று இதுவரையிலே நான் பார்த்ததில்லை, அவன் அளித்த பூக்கள் எப்படி மலைமலையாக குவிந்தன என்று கேட்டானாம். அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், நீ கண்ணால் கண்டு உன்னால் முடிந்த பூக்களை அளிக்கின்றாய், ஆனால் பீமசேனன் அவன் எப்பொழுது பூக்களை கண்டாலும் மானசீகமாக இவை சிவார்ப்பணம் என்று கூறிவிடுகிறான். அவன் மானசீகமாக கண்ட பூக்களெல்லாம் இங்கே வந்து விழுந்திருக்கின்றன, ஆகவே அவனுடைய சிவபக்தி மிகவும் பெரிதல்லவா என்று குத்திக்காட்டி பேசினார் என்று கூறுவதுண்டு. ஆகவே நாம் மானசீகமாக செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் இறைவனை அடையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இதனைப் போலவே சுந்தரமூர்த்தி நாயனாரின் வாழ்க்கையிலும் ஒரு மிகச்சிறப்பான கதை ஒன்று கூறப்படுவதுண்டு. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய நண்பரான சோமாசிமார நாயனாரும் இருவரும் கீரையை ஆய்ந்து கொடுத்து கொண்டிருந்தனராம். அப்பொழுது அவருடைய மனைவியான நாச்சியார் வந்து
சோமாசிமார நாயனார் ஆய்ந்த கீரையை மட்டும் பூஜைக்கு எடுக்கச் சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் ஆய்ந்த கீரையை அப்படியே சமையலுக்கு எடுக்கும்படி கூறினார். அப்பொழுது சோமாசிமார நாயனாருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டதாம். அப்பேற்பட்ட தம்பிரான் தோழரான அவராய்ந்த கீரையை பூஜைக்கு எடுக்காமல் என்னுடைய கீரையை ஏன் எடுக்கிறார்கள் என்று அவருடைய ஐயத்தை வெளிப்படையாகவே கேட்டாராம். அப்பொழுது பதில் வந்ததாம், அவர் ஆயும் போதே மானசீகமாக சிவார்ப்பணம் செய்து விடுவார், ஏற்கனவே ஒருமுறை செய்ததை மீண்டும் செய்ய இயலாது அல்லவா, ஆகவேதான் தாங்கள் ஆய்ந்த கீரையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறினார். அப்படி மானசிகமாக செய்த எல்லா பூஜைகளுக்கும் மதிப்புண்டு, அதற்குண்டான புண்ணியமும் உண்டு. ஆகவே இந்த பூஜையை நேரிட்டு காணும் பாக்கியத்தோடு இப்படி தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டு மானசிகமாக யார் யார் அனுபவிக்கிறார்களோ, யார் யார் இந்த பூஜையிலே மானசிகமாக ஈடுபடுகிறார்களோ, அவர்களுக்கும் இந்த பூஜையிலே பங்கெடுத்த மிகச் சிறப்பான பயன் உண்டு. அதன் மூலம் அவர்களுக்கு ஞான வாழ்வானது, ஞான நெறியானது, ஞான வழியானது துலங்கிக் கொண்டிருக்கும் என்பதில் மிக எண்ணளவும் ஐயமில்லை. இப்படி ஒரு சிறப்பான பூஜையிலே நாம் மானசிகமாகவாவது ஈடுபட்டு நம்முடைய ஞான நெறியினை, ஞான வழியினை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகையதோர் நிலைப்பாடு உருவாகுமேயானால் வேதாந்தங்கள் கூறியிருக்கிற வைராக்கியாதி எல்லா நிலைமைகளும் நமக்கு எளிமையாக தோன்றும் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய வைராக்கியங்கள் கிடைப்பதற்கு பல ஜென்மங்கள் செய்த புண்ணியங்கள் காரணமாக அமைகின்றன. அந்த புண்ணியங்களுக்கு கூட இந்த மானசிக பூஜையானது இந்த ஜென்மத்திலேயே நமக்கு வாய்ப்பாக ஏற்படுத்தி தந்துவிடுகிறது என்பதனாலே இந்த பூஜைகளானது மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றன. நிர்குணமான பரபிரம்மத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் கூட இந்த சகுணமான பூஜைகள் நமக்கு சாதனமாக அமைந்திருக்கின்றன என்பது ஞானிகள் ஒப்புக்கொள்ளுகின்ற மிகப்பெரிய உண்மை. ஆகவேதான் மிக சாதாரண நிலையில் இருக்கும் சாதகனானவன் இந்த பூஜையிலே ஈடுபட்டு அந்த நிர்குண பரபிரம்மத்தின் சாயலாக திகழ்கின்ற இந்த சகுணத்திலே கரைந்து அதன் மூலமாக வைராக்கியாதிகளை பெற்று நிரந்தரமான நிர்குண பரபிரம்மத்திலே ஈடுபடுவதற்கு மிகச் சிறப்பான வாய்ப்பாக அமையும் என்பதனாலேதான் இத்தகைய பூஜைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றனர் நம்முடைய முன்னோர். அந்த பூஜைகளுக்கெல்லாம் மிகச் சிறப்பான பூஜையாக திகழ்வது இந்த வியாச பூஜையானது. இந்த வியாச பூஜை நேரடியாக அத்தகையதோர் வைராகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனாலேயே இந்த பூஜைக்கு மிகச் சிறப்பான இடம். அதுவும் வேதாந்த விசாரம் செய்யக்கூடிய சாதுர்மாசிய நாட்களின் துவக்கமாக அமைந்த இந்த பூஜையானது வேதாந்தத்திலே ஈடுபட்டு இத்தகையதோர் ஞான நெறியிலே ஈடுபட நினைக்கின்ற எல்லோருக்கும் அதற்கான நுழைவாயிலாக அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவேதான் இந்த வியாச பூஜையானது மிகச் சிறப்பானதோர் இடத்தை பெறுகின்றது. இந்த சாதுர்மாசிய நன்னாளிலே நாரதர் கூட இத்தகையதோர் உயர்வான மிக இடத்தை பெற்றார் என்றால், சாதுர்மாசிய காலத்திலே சன்னியாசிகளுக்கு பணிவிடைகளை செய்து அதன் மூலமாக நாரத மகர்ஷி என்னும் மிகச்சிறப்பான பெருமையை பெற்றார் என்றால், நம்முடைய நிலைமைக்கு நாம் நம்மால் என்றதை செய்தால் மிகச் சிறப்பானதோர் ஞான நெறி நமக்கு துலங்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவே இன்று மட்டும் அல்லாது இந்த சாதுர்மாசிய காலத்திலே ஒவ்வொருவரும் குரு சுசுரூஷையை புரிந்து நம்முடைய ஸ்ரீமடத்துக்கும் காமகோடி பீடத்திற்கும் அதிலே வீற்றிருக்கக்கூடிய அருளாளர்களுக்கும் தவசீலர்களுக்கும் ஏனைய துறவியருக்கும் நம்மால் என்ற பணிவிடைகளை செய்தோமானால் நமக்கும் ஞான நெறியானது துலங்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அதற்கான உறுதிமொழியை நாம் இன்றே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சாதுர்மாசிய காலமானது மிகவும் புண்ணியமான காலமாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் ஞான மார்க்கத்தை திறவிக்கின்ற ஒரு நுழைவு கோலாக, ஒரு நுழைவு வாயிலாக அமைந்திருக்கிறது என்றால் மிக இல்லை. ஆகவே இத்தகையதோர் பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள ஞான நெறியிலே விழுகின்ற நாம் அனைவரும் முன்வர வேண்டும். இப்படிப்பட்ட மிகச் சிறப்பான பூஜையினை நாம் இப்போது கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். நேரிட்டு காண்பவர்கள் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி மூலமாக காண்பவர்களுக்கும் கூட இந்த வியாச பூஜையின் மகத்தான பயனானது கிட்டும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இங்கே நம்முடைய மகாஸ்வாமிகளுடைய அதிஷ்டானத்திலே இந்த பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தம் காலடியினாலே இந்த பூமி எங்கும் பாவனம் செய்து எல்லோரையும் புனிதப்படுத்திய அந்த பெருமகனின் அதிஷ்டானம் இங்கே வேற்றிருக்கிறது. அதிதிஷ்டதி என்ற அதிஷ்டானம் என்பதன் சொல் விளக்கம் கூறுவர். அதாவது இத்தகையதோர் மகாத்மாக்களின் ஞான கலையானது இந்த அதிஷ்டானங்களிலே ஊன்றி நிற்கும். ஆகவேதான் அந்த அதிஷ்டானம் என்று வழங்குவர் என்று மகாஸ்வாமிகளை அதிஷ்டானம் என்பதன் விளக்கத்தை கூறியிருக்கிறார்.
அந்த அதிஷ்டானத்தில் அந்த ஞான கலையின் அம்சம் திகழும் இந்த அதிஷ்டான பரிசரத்தில் அதிஷ்டானத்தின் முன்பாக இந்த வியாச பூஜையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வியாச பூஜையிலே ஷட்கோண விமானத்திலே வீற்றிருக்கின்ற எல்லா தேவதா கணங்களும் எல்லா ஆச்சாரிய கணங்களும் திருவருளோடு குருவருளையும் சேர்ந்து பொழிந்து கொண்டிருக்கின்றன. ஆக திருவருளும் குருவருளும் கூடி வருமேயானால் அதை காட்டிலும் ஞான மார்க்கத்தை திறவிப்பதில் வேறென்ன தடை நமக்கு இருந்துவிட முடியும்? ஆகவே திருவருளும் குருவருளும் இங்கே ஒருங்கே நமக்கு கிடைப்பதால் இந்த வியாச பூஜையானது மிகச் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியினை மேம்படுத்திக் கொண்டு இந்த வேதாந்த மார்க்கத்திலே நாம் நுழைய வேண்டுமானால் அதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் தேவை. அந்த குருவருளையும் திருவருளையும் ஒருங்கே வழங்கிக் கொண்டிருப்பது இந்த வியாச பூஜை என்பது நிச்சயமாகிறது. ஆகவே மானசிகமாக இந்த வியாச பூஜையிலே நாம் ஈடுபட்டோமானால் நமக்கு எல்லா சிறப்புகளும் எல்லா ஞான நெறிகளும் துணங்கும் என்பது எள்ளளமும் ஐயமில்லை. இந்த தீபமானது நம்முடைய ஞானத்தின் பிரதீகமாக ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது. அதாவது ஞான விளக்கு என்பது நம்முடைய அகவிருளை போக்கி நமக்கு மிக சிறப்பான நிலையை தருவது. அதனுடைய பிரதீகமாக அடையாளமாக இங்கே ஞான தீபமாக காட்டப்பெறுகின்றது. ஆகவே இந்த ஞான தீபத்தோடு சேர்த்து நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய இருளை நீக்கும் ஞான தீபத்தையும் நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு முறையும் தூபம் போடும் போது நம் அகவிருளெல்லாம் அகன்று புகையாக விலகிச் சென்றதென்று உணர வேண்டும். இங்கே ஒவ்வொரு பூவும் இடும்போது நம்முடைய மனத்தையே மலராக்கி இங்கே நாம் செலுத்துகின்றோம் என்கின்ற பாவனை வேண்டும். இப்படி ஒவ்வொரு பூஜையின் அங்கத்திற்கும் ஒவ்வொரு பாவனை நமக்கு இருந்தால் ஞான விளக்கானது நம்முள்ளே ஏற்றப்பெற்று நம்முடைய இருளெல்லாம் நீங்கி சிறப்பான ஞான நெறியிலே நாம் ஈடுபடுவோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவே பாரோர் போற்றும் பாங்கான பீடத்திலே இந்த வியாச பூஜையானது இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்கள் அவர்கள் வேதாந்த நெறியினை நிலைநிறுத்தி துர்மதங்களை எல்லாம் கண்டித்து இங்கே சர்வஜ்ஞ பீடம் ஏறியவர். அவருடைய வாழ்க்கை சரித்தமானது நம் எல்லோருக்கும் வாழ்க்கை பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒப்புயிர்வற்ற துறவு வாழ்க்கையை ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலம் தர்ம மார்க்கத்தை நமக்கு போதித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மனமானது ஒடுங்க வேண்டுமானால் அதற்கு புறத்திலே நமக்கு தர்ம மார்க்கமானது மிகச் சிறப்பானதான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்படிப்பட்ட சிறப்பான நிலை இருந்தால்தான் மனமானது ஒடுங்கி நிற்கும். அல்லது ஒரு நிமிடம் கூட நம்முடைய மனமானது ஓரிடத்தில் நிலைநில்லாது எங்கும் திரிந்து கொண்டே இருக்கும். அப்படி எங்கும் திரிந்து கொண்டிருக்கிற மனத்தினை பிடித்து ஒரு இடத்திலே நிலைநிறுத்த வேண்டுமானால் அதற்கு இது போன்ற பூஜை முதலான சாதனைகள் தான் மிகச் சிறப்பான இடத்தை பெறுகின்றன. அப்படி வெளிமுகமாக பகிர்முகமாக பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்கு மானச பூஜா ஸ்தோத்திரங்கள் என்று ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்கள் அனுகிரகித்திருக்கிறார்கள். அத்தகைய மானச பூஜைகளையாவது நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பூஜைகளை மேற்கொள்ளும் போது திரிந்து கொண்டிருக்கின்ற மனமானது ஒடுங்கி ஓரிடத்திலே நிலை பெறும். அப்படி ஓரிடத்திலே நிலை பெற்ற பிறகு அந்த மனத்தை மேலும் நியந்திரணம் செய்து, அதாவது முழுக்க நியமித்து அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதன் பின்னர் ஞான நெறியினிலே புகுத்துவதுதான் எளிமையான காரியமாக அமையும். ஆகவேதான் இந்த வியாச பூஜையிலே அப்படி வெளியிலே திருகின்ற மனத்தை நம்முடைய குருவின் பாதார விந்தங்களிலே திருப்புவோமேயானால் நமக்கு ஞான நெறியானது துலங்கும். நம்முடைய மனமானது ஈயை போன்றது. ஈ ஒரு நிமிடம் உயர்ந்த பொருட்களிலே அமரும், மறுநிமிடம் மிக தீமையான தூய்மையற்ற பொருட்களிலே அமரும். அப்படி ஈயாக இருக்கின்ற நம்முடைய மனத்தை தேனீயாக நாம் மாற்றுவோமேயானால் அது குருவின் திருவடி தாமரைகளிலே எப்போதும் அமர்ந்து ஞான தேனினை எப்போதும் உண்டு கொண்டிருக்கும். அத்தகையதோர் உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். அந்த குருவருளும் திருவருளும் வாய்ப்பதற்காக இந்த குரு பூர்ணிமையானது நமக்கு இந்த நாளினை, இந்த பொன்னான வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது.
Ananya Shelters in Nana Nani, a paradise for senior citizens. This is a senior citizen paradise. எல்லாவதுக்கும் என்னென்ன தேவையோ அத்தனை சௌகரியங்களும் இங்க இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அனன்யாஸ் நானா நானி 250க்கும் மேற்பட்ட சந்தோஷமான குடும்பங்கள், அவர்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கு உறுதுணையாக கேன்டீன், ஜிம், கோயில், பிரார்த்தனை கூடம், 24x7 மெடிக்கல் ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி, ஆர்ஓ வாட்டர் மற்றும் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஏசி கெஸ்ட் ரூம்ஸ், பொழுதுபோக்குக்கு விளையாட்டு அரங்குகள். உங்கள் வயதை நீங்கள் மறந்து என்றும் இளமையாக வாழலாம். அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஐ வெற்றிகரமாக முடித்து இப்போது தொண்டாமுத்தூர் தாளியூரில் இண்டிவிஜுவல் வில்லாஸ் மற்றும் அபார்ட்மெண்ட்களுடன் ஃபேஸ் 3 நல்லதோர் ஆரம்பம். ஃபார் கான்டாக்ட் அனன்யா ஷெல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட், மோதி ஹாஸ்பிட்டல் ரோட், வடவள்ளி, கோயம்புத்தூர் 41, போன் 0422-324-882 மற்றும் 242-5042, செல் 944-37-77081. ஹோட்டல் ஒன்றே மாத்திரம் ஹவா நியந்திரித்த ஃபேமிலி ரெஸ்டோரன்ட். நம்மல்லி தக்ஷிண பாரத ஹாகு உத்தர பாரதத தந்தூரி, சைனீஸ், ஹாகு ஐஸ்கிரீம், சாட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் லாட்ஜிங் வசதி இட்டு ಶುಭ ಸಮಾರಂಭಗಳಿಗೆ ಪಾರ್ಟಿ ಹಾಲ್ ದೊರೆಯುತ್ತದೆ. ಸಕಲ ಸೌಕರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿರುವ ಎಸಿ ಡಿಲಕ್ಸ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇದೆ. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಮತ್ತು ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಇಂದೇ ಭೇಟಿ ಕೊಡಿ ಹೋಟೆಲ್ ವಂದೇ ಮಾತರಂ, ಹವಾನಿಯಂತ್ರಿತ ಫ್ಯಾಮಿಲಿ ರೆಸ್ಟೋರೆಂಟ್, ಇಸ್ಕಾನ್ ದೇವಸ್ಥಾನದ ಪಕ್ಕ, ರಾಜಾಜಿನಗರ, ಬೆಂಗಳೂರು. ಉಂಗಳ್ ವರುಂಗಾಳಂ ಕುಟುಂಬ ಪ್ರಚನೆಗಳ್, ತಿರುಮಣಂ, ಪದವಿ, ವಾರಿಸು, ಉಗಳ್ ನಳಂ, ತೊಳಿಲ್ ವಳಚ್ಚಿ, ಕುಳಂದಿಗಳ್ ಕಲ್ವಿ, ಮುನ್ನೇಚ್ಚಂ, ಜಾದಗರವಿಯಾಗ ಉಳ್ಳ ಸಕಲ ವಿಧಮಾಣ ದೋಷಂಗಳ್ ಮಟ್ರುಂ ಪರಿಂಗಾರಂಗಳ್ ಪಟ್ರಿ ಅರಿಯವುಂ, ಸೇವಿನೆ ಅಗಲವುಂ, ಶ್ರೀ ರಾಜರಾಜೇಶ್ವರಿ ಅರಳ್ವಾಕ್ಕು ಸಿದ್ಧರ್ಪೀಡಂ, ಕಲಾಕುಪ್ಪಂ, செஞ்சி ரோட், திண்டிவனம், ஸ்ரீல ஸ்ரீ ரகுராம அடிகளார் அவர்களை நேரில் சந்திக்கவும், பாதபூஜை தரிசனம் போன்ற பொன்னான சந்தர்ப்பத்திற்காகவும் அணுகவும் 09345034366, 08695644322. அடிகளார் மும்பை விசிட், 22nd, 23rd and 24th July 2013, மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, கேம்பட் மும்பை, ராம்பாக், லட்சுமி நாராயண் லைன், மொட்டுங்கா, மும்பை 19. உங்களது அனைத்து ஆன்மீக தேவைகளுக்கும் கிரி. சிடிஸ், புத்தகங்கள் மற்றும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் கிரி. இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு
மனிதனோட வாழ்க்கையானது ஞான நெறியினிலே விளைவை உண்டாக்குவதற்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய சக்தியினாலே பல செயல்களையும் மேற்கொள்ளலாம். ஆனால் இறையருள் இருந்தால்தான் அந்த செயல்களும் பயனளிக்கும், ஞான வாழ்வும் சித்திக்கும். நம்முடைய சக்தியினாலே ஏரியை வட்டலாம், ஆனால் மழையை பொழிவிப்பவர் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார் பூதத்தாழ்வார். ஏரியாம் வண்ணம் ஏற்றும் இதுவன்னால் மாரியார் பெய்கிருப்பார் மற்ற என்பது அவருடைய கேள்வி. இப்படி எல்லா செயலுமே திருவருளினாலே மட்டுமே நிகழக்கூடியது என்பதை உணர்ந்து நம்மாலாவது ஒன்றுமில்லை என்கின்ற சரணாகதி நமக்குள்ளே தோன்றுமானால் ஞான நெறியிலே நமக்கு விளைவு ஏற்படுவதற்கு மிகச் சிறந்த வாயிலாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே நம்மாலாவது ஒன்றுமில்லை என்பதை உணர்கின்ற அறிவு அடிப்படையானது. அதன் பின்னர் ஒரு சிறந்த குருவை நாடி அவர் மூலம் உபதேசத்தை பெற்று ஞான மார்க்கத்திலே விழைவோமானால் மிகச் சிறந்த வைராக்கியங்களெல்லாம் கைகூடி ஞான மார்க்கமானது சித்தித்து முக்தி என்னும் வைரம் கைகூடும். இத்தகையதோர் உயர்ந்த செயலை நாம் தேடி அணைகின்ற அந்த செயலானது, நாம் தேடி அணைகின்ற அந்த திருவருளானது இங்கே நமக்கு கையிலே கிடைத்திருக்கின்றது இந்த காமகோடி பீடத்திலே. இப்படிப்பட்ட வைரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகச் சிறந்த வாய்ப்பு இன்றைய நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது. யோக வாசிஷ்டம் என்கின்ற நூலிலே ஒரு கதை கூறப்பெற்றிருக்கிறது. ஒரு பைத்தியக்காரன் எங்கே பார்த்தாலும் சுற்றி கொண்டே இருந்தான். அவனுக்கு கையிலே ஒரு ஸ்பர்ஷவேதி கல் ஒன்று கிடைத்தது. அது ஸ்பர்ஷவேதி கல் என்பதை அவன் அறிய மாட்டான். அதனால் தொட்டால் எல்லாம் தங்கமாக மாறும். அவன் எங்கெங்கோ அலைந்தான். அவனுடைய கண்களானது ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது. இப்படி தேடுவதனாலே அவன் எங்கெங்கோ அலைந்த பின்னர் எங்கோ ஒரு சிறு கல்லொன்றை கண்டெடுத்தான். அந்த கல் எப்படியோ எடுத்து தன்னுடைய அரைஞாட்டையிற்றிலே தெரியாமல் பட்ட பின்னர் அதனை தூக்கி எறிந்து விட்டான். அதன் பின்னர் அவன் பார்த்தால் அந்த அரைஞாட்டையிறு தங்கமாக மாறியிருந்தது. அதன் பின்னர் தான் உரைத்தது அந்த கல் தான் ஸ்பர்ஷவேதி என்று. அதனை தேடி தேடி மீண்டும் அலைந்தான். அந்த கல் பிறகு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆகவே வாசனா வசத்தால், அவனுடைய புண்ணிய வசத்தாலே அவனுக்கு கிடைத்த கல் அவனுடைய அறிவின்மையினாலே அவன் இழந்து விட்டான். இதுதான் இந்த யோக வாசிஷ்டம் கூறுகின்ற ஒரு சிறு கதை. இதனைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய புண்ணிய வசத்தினாலே ஆச்சாரிய பக்தியை நாம் அடைகின்றோம். ஏதோ ஒரு சிறப்பு வாய்ப்பினாலே நாம் இத்தகையதோர் பூஜையை கண்ணுறும் பாக்கியத்தையும் நாம் அடைகின்றோம். ஆனால் நம்முடைய அறிவின்மையினாலே இவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த பைத்தியக்காரனை போலல்லாமல் நம்முடைய அறிவினாலே நாம் எப்படியாவது சிறந்த உலகத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. இந்த ஞானமானது எத்தன்மைத்து என்று கேட்டால் அதற்கு சேக்குழார் கூறும் பதில், சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், பவமதனை அறம் மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்று ஞான சம்பந்த பெருமானை பற்றி கூறும்போது கூறுவார். அப்பேற்பட்டு உயர்ந்த இந்த ஞானத்தினை வழங்குவதற்காகவே ஆன்மீக கலங்கரை விளக்கமாக இங்கே இந்த காஞ்சி காமகோட்டி பீடமானது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகையதோர் உயர்ந்த பீடத்திலே உயர்ந்ததாகிய பூஜையினை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதாச்சாரியன் கீதையிலே கூறியபடி தர்மத்தை நிலை நிறுத்தி அதர்மங்களை அழிப்பதற்காக அவதாரங்களை எடுத்து நமக்கு ஞான வைராக்கியத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட அவதார புருஷர்கள் இன்று வரை இந்த பாரத பூமியில் தோன்றி நமக்கு ஞான மழையினை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞான மழையை பொருட்படுத்தாமல் நாம் நம்முடைய அகமாகிய இருளினிலே ஈடுபட்டு அதே பழகிப்போய் எலிகள் தம் வலைகளிலேயே சுகம் கொள்வதைப் போல நமக்கு நாமே சுகம் சுகம் என்று கருதிக்கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த வலையில் நின்று வெளிப்பட்டு எப்பொழுது நாம் ஞான பேருளையை நோக்கி செல்வோமோ அப்பொழுதுதான் நமக்கு முக்தி நிலையானது கைகூடும். இப்பேற்பட்ட முக்தி நிலையை தருவதற்காகவே அந்த கண்ணுதல் கடவுள் காலடியிலே தோன்றி இந்த காஞ்சியிலே பீடம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அந்த ஒப்புயிர்வற்ற பீடத்திலேதான் இந்த வியாச பூஜையை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற யாகங்களும்
எண்ணற்ற ஹோமங்களும் கொடுக்கக்கூடிய பலனை நம்முடைய பக்தியானது தேடித்தந்துவிடும் என்பது பக்தி நூல்கள் கூறுகின்ற மிகப்பெரிய நெறி. அந்த பக்தியினை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு மனத்தினை நிலைநிறுத்துவதற்காக ஓர் சிறந்த உருவமானது தேவைப்படுகிறது. அந்த உருவமாக கிருஷ்ணராக ராமராக நாம் எத்தகைய வண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டு நாம் வணங்கினாலும் கூட குருவடிவினிலே வணங்கும் போது அதற்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுகின்றன. ஆகவேதான் ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் இந்த குரு தத்துவமானது சிறந்து விளங்குகிறது என்று நம்முடைய சம்பிரதாயமும் நம்முடைய சனாதன தர்மமும் கூறுகிறது. குருவடிவத்தினிலே மனத்தை நிலைநிறுத்தி அதிலே ஈடுபடும் போது நமக்கு நேரடியாக காண்கின்ற வாய்ப்பினாலே மிகச் சிறப்பான முறையில் எளிமையாக வைராக்கியம் கைகூடுகிறது. அந்த வைராக்கியமானது மிகச் சிறப்பான வேதாந்த நிலையில் நம்மை இட்டுச் செல்கிறது. ஆகவே வேதங்கள் கூறிய நெறி, யாகங்கள் முதலானவை செய்வதனாலே நமக்கு ஏற்படுகின்ற மிகச் சிறந்த பலனானது குருவின் வடிவத்திலே ஈடுபட்டு அவருடைய திருவடி தாமரையில் நம்முடைய மனதை ஈடுபடுத்தும் போது நமக்கு மிக எளிமையாக கிட்டிவிடுகின்றது. அப்படி எளிமையாக ஞான நெறியில் செல்வதற்காகத்தான் இப்படி குரு பூர்ணிமை நாளை அமைத்துக் கொடுத்திருக்கின்றனர் நமது முன்னோர். அந்த நாளினிலே குருவின் திருவடி தாமரையில் நம்முடைய மனமாக தேனியை எப்படியாவது ஈடுபடுத்தி நாம் விழைவோமானால் நமக்கு முக்தி கைகூடும், ஐகிக ஆமுஷ்மிக எல்லா ஸ்ரேயசங்களும் உருவாகும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஒப்புயர்வற்ற ஞான நெறியுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வதற்காக உறுதியாக அதில் நிலைநிற்பதற்காக இந்த வியாச பூஜை நன்னாளை நாம் சிறப்பான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகையதொரு வாய்ப்பாகத்தான் இந்த பூஜையை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அங்கங்கே இருந்தாலும் கூட இந்த சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக நமக்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பினை பயன்படுத்தி மானசீகமாக நெறியான வாழ்க்கையை குருவசனத்தை மேற்கொண்டு அவருடைய சுசுரூஷையில் எப்பொழுதும் ஈடுபட்டு சிறப்பான பலனை அடைவோம் என்கின்ற உறுதிமொழியை அங்கங்கே இருந்து ஏற்றுக்கொள்வோம். இந்த தூபம் காட்டும் பொழுதே நம்முடைய மனத்தில் இருக்கிற கில்விஷங்கள் கல்மஷங்கள் எல்லாம் தூபமாக கரைந்து அழிந்து ஒழிந்தது என்ற மானசீகமான பாவனையோடு இப்பொழுதே இந்த அருளாளர்களுக்கு சரணடைந்தோம் என்கின்ற சிறப்பான மனோபாவனையோடு நாம் ஞான நெறியினை மேற்கொள்ள வேண்டும். அத்தகையதோர் உறுதியானது நமக்கு இருந்தால் மிகச் சிறப்பான பலன்களை நாம் அடைவோம் என்பதில் எள்ளளவும் நமக்கு ஐயம் ஏற்படுவதற்கு.
நம்முடைய சனாதன தர்மத்திலே குரு தத்துவத்தின் சிறப்பானது மிக உயர்வான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் குரு தத்துவத்திற்கு மிக சிறப்பான இடத்தை அளித்திருப்பதன் காரணம் நேரடியாக இருந்து இயக்கி ஞான நெறியை துலங்க வைப்பதே ஆகும். சாந்தோக்கிய உபனிஷத்திலும் ஆச்சாரியா தேவ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபத் என்று ஆச்சாரிய சுசுரூஷையினாலேயே வித்யானது நிலை பெறுகிறது என்று கூறப்பெற்றிருக்கிறது. ஆகவே குருவின் அருளினாலே மட்டுமே குருவருளின்றி திருவருள் இல்லை என்பதைப் போல மிகச் சிறப்பான வேதாந்த ஞானமானது சித்திக்கிறது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவேதான் குரு தத்துவத்திற்கு இப்படி ஒரு சிறப்பான இடத்தை நம்முடைய சனாதன தர்மமானது வழங்கியிருக்கிறது. இந்த குரு தத்துவத்தின் உபாசனையினாலே பிரம்மவித்யை முதலான எல்லா வித்தியைகளினாலும் பெறப்படுகின்ற ஒரு சிறப்பான ஞானமானது மிக எளிமையாக கைகூடி விடுகிறது என்பது நம்முடைய தர்மம் கூறுகின்ற நெறி. அத்தகைய குருமார்களுக்கெல்லாம் குருவாக திகழ்கின்ற வேத வியாச பகவானுடைய பூஜையானது இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த வியாச பகவானவர் வசிஷ்டரின் பரம்பரையிலே தோன்றியவர். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகபாதம் தபோநிதி என்று வியாசருடைய பரம்பரையை கூறுவதுண்டு. வியாசர் வசிஷ்டருக்கு கொள்ளுப்பேரனானவர். சக்தி வசிஷ்டரின் மகனான சக்திக்கு பேரனாக அமைந்தவர். கல்மஷமற்றவர், பராசரனுக்கு மகனானவர், சுகபிரம்ம மகர்ஷிக்கு தந்தையானவர். இத்தகைய பெருமை வாய்ந்த பரம்பரையிலே தோன்றிய வியாச மகர்ஷியானவர் குருமார்களுக்கெல்லாம் குருவாக திகழ்ந்து இங்கே ஞான தீபத்தை விளங்கச் செய்து கொண்டிருக்கிறார். அத்தகைய வியாசமூர்த்தியினுடைய பூஜையினால்தான் நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவை நமோவை பிரம்மநிதையே வாசிஷ்டாய நமோ நம என்று வியாசருக்கு உண்டான ஸ்தோத்திரம் கூறப்பெறுவதுண்டு. வியாச வடிவிலான விஷ்ணுவுக்கும் விஷ்ணு வடிவிலான வியாசருக்கும் நமஸ்காரம் என்பது இதன் பொருளாகும். அது மட்டுமின்றி பிரம்மநிதியாக வேதங்களுக்கே நிதியாக திகழ்பவர் வியாசமூர்த்தி. ஆகவேதான் வியாச பரபிரம்மம் என்றே அவரை குறிப்பிடுவதுண்டு. அப்பேற்பட்ட வியாச பகவானுடைய பூஜை இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. வியாச பகவானுடைய வடிவான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த பூஜையிலே இங்கே வீற்றிருந்து கொண்டிருக்கிறார். அவரை காணும் பாக்கியம் இங்கே நமக்கு கிடைத்திருக்கிறது. வியாசரை வணங்கும் முகமாக கூறப்பெறுகின்ற மற்றொரு ஸ்லோகம் நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபஹ என்று. வியாசா, வியாசதேவரே உமக்கு நமஸ்காரம். நீர் எத்தகையவர் என்றார் பாரத வடிவிலான தைலம் ஞான தைலம் நிறைந்த ஞான எண்ணெய் மிகுந்த ஒரு ஞான விளக்கினேயே நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். இந்த பாரத தேசமே இதனால் ஒளிபட்டிருக்கிறது அல்லவா என்பது அவருக்குண்டான நமஸ்காரம். அதாவது வேதங்களை நான்காக எந்த வடிவத்திலே புகுந்து பகவான் பிரித்து வைத்திருக்கிறாரோ அந்த வடிவத்திற்குத்தான் வியாசர் என்று பெயர். யோ வியஸ்ய வேதாம்ஸ் சதுரஹ தபசா பகவான் ருஷிஹி லோகே வியாசத்வம் ஆபேதே தார்ஷ்ணியாத் கிருஷ்ணத்வமேவச்ச என்று அவரை பற்றி கூறுவதுண்டு. எந்த வடிவிலே புகுந்து வேதங்களை நான்காக பகுத்தாரோ வித்யாச வேதான் என்று வேதங்களை நான்காக பகுத்த அந்த வடிவத்திற்குத்தான் வேத வியாசர் என்று பெயர் உண்டு. அத்தகைய வேத வியாசரை நினைந்து இந்த வியாச பூர்ணிமையில் குரு பூர்ணிமையில் தத்தம் குருமாரையும் மற்றைய குருக்களையும் அருட்தவச்சீலர்களையும் நினைந்து நினைந்து பக்தி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்படி பக்தி செய்யும் போது நம்முடைய அக விருள் நீங்கி ஞான நெறிக்கான வழி தானாக நமக்கு தோன்றுகிறது. ஆக வேதாந்தங்கள் கூறுகின்ற தத்துவமானது நம்முடைய அக விருள் நீங்கி ஞான நெறியிலே நிலை பெற்று ஒப்புயர்வற்ற முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதாவது. அத்தகைய நிலையானது வேதாந்தம் கூறியபடி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் என்கின்ற வழியிலே செல்லும் போது மிக கடினமான ஒன்றாக ஆகிறது. ஏனென்று கேட்டால் குறிப்பாக இத்தனை நாளிலே
இத்தனைய இத்தகைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நிறைந்திருக்கின்ற இத்தனை நாளிலே நமக்கு நிதித்தியாசனம் முதலான செயல்கள், தியானம் முதலான செயல்கள் மிகவும் கடினமாகி போகிவிட்ட இத்தனை நாளிலே சுலபமான ஒரு வழி கிடைக்காதா, நாமும் கடைத்தேற ஒரு வழி தோன்றாதா என்று அலைந்து கொண்டிருக்கிற நம் மனத்திற்கெல்லாம் மிக எளிமையான மார்க்கமாக, மிக சிறப்பான மார்க்கமாக இந்த குருபக்தி என்கின்ற மார்க்கமானது கிடைத்திருக்கிறது. அந்த குருபக்தியை வழிகாட்டி நாம் மனத்திலே பக்தி செய்து ஈடுபட்டு அதிலேயே திளைப்பதற்காகத்தான் இந்த குரு பூர்ணிமை நாளானது நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆக நம்முடைய சனாதன தர்மத்திலே குருபக்திக்கு சிறப்பான இடம் வழங்கியிருக்கின்ற இந்த சனாதன தர்மத்திலே இங்கே அதற்கென்றே சிறப்பான நாளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த குரு பூர்ணிமை நாளிலே நாம் அருட்தவ சீலர்கள், நம்முடைய ஜெகத்குருமார்கள் இங்கே பூஜை செய்யும் சிறப்பான வைபவத்தை காணும் பெருமையினை நாம் பெற்றிருக்கின்றோம். இறைவன் நமக்குள்ளேயேதான் எப்பொழுதும் வீற்றிருக்கின்றான். ஆனால் அத்தகையதோர் வடிவை காண்பதற்குத்தான் நமக்கு பொறுமையும் இல்லை, அதற்குண்டான தவமும் இல்லை. ஆக உள்ளே வீற்றிருந்த இறைவனை காண வேண்டுமானாலும் இருட்டினிலே ஒரு பொருள் இருந்தால் கண் பார்வை இறந்தாலும் விளக்கொன்று தேவையல்லவா? ஆகவே நம்முடைய அகவிருளிலே வீற்றிருக்கின்ற இறைவனை நாம் காண்பதற்கும் கூட நமக்கு ஒரு ஞான விளக்கு தேவைப்படுகிறது. இறையாய் நலனாகி எண்டு செய்யும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் பிறைவாய்ந்த வள்ளத்தருவி வீங்கொலினியின் ஞான வேங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன் என்று ஆழ்வார்கள் கூறியபடி நமது உள்ளத்தின் உள்ளே வீற்றிருக்கின்றான் இறைவன். அந்த இறைவனை காண்பதற்கும் உள்ளத்திலே நமக்கு மோகமாகி இருள் சூழ்ந்திருப்பதனால் இறைவனை காண்பதற்கு நமக்கு அருள் இல்லை. அந்த அருள் குருவருளின் வழியாக ஞான தீபமாக, ஞான விளக்காக, பூரணமான ஞான பொலிவிளக்காக நமக்கு கிட்டும் போதுதான் நம் உள்ளத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனை நாம் காண்பதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு அமைகின்றது. அப்படி உள்ளத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனை காண்பதற்கு பூரணமான ஞான பொலிவிளக்காக விளங்குகின்ற குருவருள் நமக்கு வாய்ப்பதற்கு மிகச் சிறப்பான நாளாக இந்த குரு பூர்ணிமையானது திகழ்கிறது. ஆக ஆஷாட மாதத்து இந்த குரு பூர்ணிமை நாளானது நமக்கு மிகச் சிறப்பான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறது குருவருளினை பெற்று உய்வதற்காக. ஆக உய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அனைவரும், ஆஸ்திக பெருமக்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக ஈடுபட்டு தம்மை தெளிவித்துக் கொண்டு உய்ய தகுந்த தருணம் என்று எண்ணிக்கொண்டு இந்த குரு பூர்ணிமை நாளிலே நாம் பூஜையிலே ஈடுபட வேண்டும். ஆக இதற்கு சிறப்பான ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் காமகோட்டி இடமாக அமைந்திருப்பது. அதை காட்டிலும் சிறப்பு இங்கே பூஜை புரிந்து கொண்டிருப்பது குருவுக்கெல்லாம் குருவாக திகழ்கின்ற ஜெகத்குருமார் என்பது அதனை காட்டிலும் சிறப்பு. ஆகவே இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த காமகோடி பீடத்து வியாச பூஜையை நாம் கண்ணுற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நமது பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தின் பலனாக விளைந்தது என்றால் அதில் மிகையில்லை. ஆகவே இப்பேற்பட்ட புண்ணியத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த பூஜையிலேயும் ஈடுபட்டு நாம் நம்முடைய மனத்தை செலுத்திக் கொண்டு நிலை நிறுத்தி இந்த பூஜையின் பலனை முழுதாக அனுபவித்து அதன் மூலம் வைராகியாதிகள் கிடைப்பதற்கு நாம் பிரயத்னம் செய்தோம் என்றால் அதனை காட்டிலும் நாம் வாழ்விற்கு கிடைக்கக்கூடிய பலன், ஈட்டக்கூடிய பலன் வேறொன்று இருக்க முடியாது. ஆக வாழ்வடைந்தது உய்வடைவதற்காக என்பதை எண்ணிக்கொண்டு நாம் சாதாரண பூஜைகள் செய்யும் போது நாம் உலகியல் பலன்களை எதிர்பார்த்துத்தான் செய்து கொண்டிருப்போம். எனக்கு வீடு வேண்டும் அல்லது மற்ற பொருட்கள் வேண்டும் என்று எண்ணி சாதாரண பலன்களை உத்தேசித்து சாதாரண பூஜைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பூஜைகளும் முக்தி ஈரான பலன்களை கொடுக்க வல்லவையே. ஆனாலும் கூட நாம் கேட்கக்கூடிய பொருள் மிக சாதாரணமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய செல்வந்தனிடம் சென்று சிறிய பொருளை யாசித்தது போல மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இறைவனிடத்திலே சென்று சிறிய பொருளை யாசிப்பவர்களாகத்தான் இதுவரை நாம் இருந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த குரு பூர்ணிமையிலே நிகழக்கூடிய வியாச பூஜையானது அப்படிப்பட்டது அல்ல. இந்த சாதாரண உலகியல் பலன்களையெல்லாம் வேண்டாமல் இதையெல்லாம் விடுத்து முக்தி ஈரான பெரும் பயனை, வாழ்வின் பெரும் பயனை நாம் ஈட்ட வேண்டி அதற்காக ஒழியக்கூடிய மிகச் சிறப்பான பூஜை இது என்பதை உணர்ந்து சாதாரண உலகியல் பயன்களை வேண்டாது, வைராக்கிய முதலான பலன்களை வேண்டி நின்று நாம் முக்தி ஈரான பலன்களை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய மிகச் சிறப்பான வைபவமாக இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது இந்த குரு பூர்ணிமை. ஆகவே இதனை மனத்தில் நிறுத்தி உலகியல் இன்பங்களை கோராது மிக உயர்ந்ததான முக்தி ஈரான பலன்களை
கோரி இந்த வியாச பூஜையில் மானசீகமாக நாம் ஈடுபட்டோமேயானால் அந்த பலன்கள் நிச்சயமாக நமக்கு தோன்றும் என்பது இங்கு கண்கூடாக தெரிகின்றது. காரணம் என்னவென்று கேட்டால், முன்பு கூறியபடி ஸ்ரீமத் சங்கர பகவத்பாதர்கள் குருவிற்கு கூறிய இரண்டு இலக்கணங்களையும் ஒன்றே அமையப்பெற்ற நம்முடைய குருமார்கள் செய்கின்ற பூஜை இது. அதிலே நாம் மானசீகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் பூஜை செய்தால்தான் இறைவன் நம்முடையவர் என்று தோன்றி நமக்கு தோன்றிய பலன்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருப்போம், இதனை கொடு அதனை கொடு என்று. ஆனால் இங்கே பூஜை செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய குரு. ஆகவே குரு தன்னலமற்று நமக்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அந்த குருமாரிடத்திலும் அந்த குருவருளிடத்திலும் திருவருளிடத்திலும் நம்முடைய மனதை ஈடுபடுத்துவோமேயானால் உலகில் இன்பங்களை கோராது மிகச் சிறப்பான பலன்களை கோர வேண்டிய கட்டாயம் நம்மை அறியாமல் நமக்கேயே உண்டாகிவிடும். ஆகவேதான் இந்த வியாச பூர்ணிமையானது, இந்த குரு பூஜையானது மிகச் சிறப்பானதோர் இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த குரு பூஜையில் ஈடுபட்டு நம்மையும் அறியாமல் இந்த உலகியல் பலன்களை கோராமல் முக்தியீரான பலன்களை கோரி நாம் உயர்வான பலன்களை அடைய நாம் எண்ணுவோமேயானே இந்த சிறப்பான பலன்கள் நமக்கு எளிமையாக கைகூடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அத்தகையதோர் சிறப்பான வாய்ப்பினை இங்கே சங்கரா தொலைக்காட்சி இங்கே நேரடியாக பார்ப்பவர்களுக்கு மட்டுமில்லாமல் எங்கிருந்தோ பார்ப்பவர்களுக்கும் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது.
பரம்பொருளை குறிக்கும் போது திருமூலர் மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பாரமுதல் பூதம், பரத்தை மறைத்தது பாரமுதல் பூதம் என்று குறிப்பிடுவார். பூமி முதலான ஐந்து பூதங்களின் வடிவாகவும் பரம்பொருளானது வீற்றிருக்கிறது. ஆனால் அதனை தன்னுறும் பாக்கியம்தான் நமக்கு இல்லை. அதற்குண்டான தவமோ பொறுமையோ நமக்கு இல்லை. குருவருளோடு திருவருளும் சேர்த்து வாய்க்கும் போது பரம்பொருளை நேரிட்டு காணும் மிகச் சிறப்பான பாக்கியம், அந்த வாய்ப்பு நமக்கும் ஏற்படுகிறது. இத்தகையதொரு வாய்ப்பு ஏற்படுத்தும் முகமாகத்தான் குரு பூர்ணிமை என்னும் சிறப்பான வைபவம் இங்கே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த காமகோட்டி பீட்டமானது எண்ணற்ற அருளாளர்களின் இருப்பிடமாக, தவச்செல்வர்களின் உறைவிடமாக இன்று வரை திகழ்ந்து ஆன்மீக கலங்கரை விளக்கமாக வெற்றி கொண்டிருக்கிறது என்றால் மிகையில். அத்தகையதொரு உயர்வற்ற இந்த பீட்டத்திலே நிகழும் வியாச பூஜை மகோத்சவத்தை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த வியாச பூஜை மகோத்சவத்தில் நாம் நம்முடைய நெறி வாழ்க்கைக்கு உண்டான ஞான நெறியிலே நாம் ஈடுபடுவதற்கு உண்டான நம்முடைய வாழ்க்கையினை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது சுத்த சைதன்ய ரூபமான சால கிராமத்திற்கு அபிஷேகம் நிகழும் இந்த அரிய வாய்ப்பினை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். சுத்த சைதன்யத்தின் வடிவம் எப்படி எத்தன்மையது என்பதை நாம் அறிய மாட்டோம். அத்தகைய சுத்த சைதன்யத்தின் அடையாளமாக இந்த சால கிராமத்திற்கு இப்பொழுது அபிஷேகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகக்கூடி இந்த பூஜையிலே ஈடுபடும் போது சகுண பிரம்மங்களோடு நிர்குண பிரம்மத்தையும் உபாசிக்கும் முகமாக இப்படிப்பட்டதோர் உயர்வான பூஜை முறையினை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அருட்பவ செல்வர்களின் கையினாலே நிகழப்பெறும் இந்த பூஜையானது நமக்கு மன இருள் நீக்கி, நமது மாச அகற்றி சிறப்பான ஓர் முக்தி ஈரான பலன்களை ஈட்டித் தருவதற்காகவே என்பதால் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் நிகழ்ந்திருக்க முடியாது. ஆக இத்தகையதோர் சிறப்பான இந்த பூஜையிலே வேத மந்திரங்கள் ஒருபுறம் ஒழிக்க, மற்றொரு புறம் நம்முடைய அருட்செல்வர்கள் இங்கே பூஜைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பக்தி பரவசத்தோடு பக்தர்கள் துணிந்து இதனை கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த சுத்த சைதன்யமான ரூபத்திற்கு அபிஷேகங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெயரும் உருவம் மற்ற அந்த பரபிரம்மத்திற்கும் கூட நம்முடைய அனுகிரகத்தின் காரணமாக, நமக்கு அனுகிரகித்தல் வேண்டி எண்ணற்ற வடிவங்களை எடுத்துக்கொண்டு எண்ணற்ற பெயர்களோடு நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கும் நமக்கு ஒரு விதமான வாய்ப்பு தேவையாயிருக்கிறது. அந்த வாய்ப்பினை இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. எத்தகைய புண்ணியவசத்தின் வாய்ப்பாகவோ நமக்கு இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு நம் அனைவருக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான வைபவத்தில் நாம் மனதால் ஈடுபட்டு நமக்கு தேவையான ஐகிக ஆனுஷ்மிக சிரேயசுகளை அடைந்து முக்தி ஈரான பலன்களை அனுபவிப்பதற்கு நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். குருவின் திருவடியிலேயும் இங்கே வீற்றிருக்கும் தேவதாகணத்தின் திருவடியிலேயும் ஆச்சாரியர்களின் திருவடியிலேயும் நம் மனத்தை ஈடுபடுத்தி எப்படியாவது மனத்தை செம்மைப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காரணம், வாழ்வெடுத்ததன் சிறப்பான நோக்கமே நம்முடைய வாழ்வை எப்படியாவது உய்விக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஜென்ம சாபல்யம் என்று கூற கேட்டிருக்கிறோம். அந்த ஜென்ம சாபல்யம் என்னவென்று கேட்டால் வாழ்வை எப்படியாவது உய்வடைய செய்ய வேண்டுவதுதான். ஆக உப்பு நீரிலே கிடக்கின்ற மீன் அந்த உப்பு நீரில் என்று வெளியேறாமல் அதிலேயே உழன்று கொண்டிருப்பதைப் போல இந்த சம்சார பந்தத்திலே ஈடுபட்டிருக்கிற நாம் இதனையே சிறப்பாக எண்ணி இதனையே ஈடுபட்டு இதனையே உழன்று கொண்டிருக்கிறோம். இந்த சம்சார கடனிலிருந்து நம்மை கரையேற்றுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட குருமார்கள் தோன்றி நமக்கு அனுகிரக மழையை, அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த அருள் மழையான நன்னீரிலே நாம் செல்ல வேண்டுமானால் நமக்கு திருடமான குருபக்தி என்கின்ற ஒரு சிறப்பான தோணி தேவைப்படுகிறது. அந்த குருபக்தியான தோணி வாய்த்துவிட்டால் இந்த சம்சார கடனை மிக எளிமையாக தாண்டிவிட முடியும்.